குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஐ எம் கிஷோர் நாராயண். ஐ எம் ஸ்டடிங் ரைட் நவ் இன் எய்ம்ஸ் புவனேஸ்வர் டூயிங் மை எம்பிபிஎஸ். ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஃபர்ஸ்ட் இயர். மை ஆல் இண்டியா ரேங்க் இன் நீட் வாஸ் 854. ஐ ரிசைட் இன் புவனேஸ்வர், பட் ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ வில் ஸ்டார்ட் வித் த செஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4. உங்களுடைய என்சிஆர்டியில் பயாலஜி தான் பார்க்க போகிறோம். 4th லெசன் அனிமல் கிங்டம். இது உங்கள் 11th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ அனிமல் கிங்டமில் என்னெல்லாம் நமக்கு நீட் எக்ஸாமில் வரப்போகுது, எதெல்லாம் முக்கியம் நம்ம அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம கடைசியில் முடிக்கிறப்ப எக்ஸசைஸோடு முடிக்கும். இந்த மொத்த இதையுமே இந்த மொத்த லெசனையுமே நான் வந்துட்டு மூணு விதமாக மூணாக பிரித்து உங்களுக்கு 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது, இதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். வகைப்படுத்துதல், எப்படி நம்ம மிருகங்களை வகைப்படுத்த போகிறோம். இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய மிருகங்கள் இருக்குதான், இந்த எல்லாத்தையுமே வகைப்படுத்தி இதை என்னென்ன விதமாக வகைப்படுத்தலாம், வகைப்படுத்துறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கொள்கைகள் என்ன, நம்ம என்னெல்லாமா பிரிக்க போகிறோம், அதெல்லாமே தான் இந்த மொத்த பாடத்துலேயே நம்ம பார்க்க போகிறோம். பாடம் முடிகிறப்போ உங்களுக்கு வந்துட்டு மிருகம்னு எடுத்தால் இதை என்ன வகைக்குள்ளே போடணும், இது என்ன குழுவில் வரும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கணும். அப்போ உங்களுக்கு அது புரிஞ்சு நீங்கள் வந்துட்டு ஒரு மிருகம்னு எடுத்தால் இந்த குழுக்குள்ளே இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் என்ன என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், இந்த மிருகங்களுக்கெல்லாம் எதை வச்சு நம்ம வகைப்படுத்திருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சு நீங்கள் வந்துட்டு இந்த பாடம் முடியிறப்ப உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் இந்த பாடத்துடைய மொத்த எய்மாக இருக்க போகுது. இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன், அதாவது நம்ம மிருகங்களை வகைப்படுத்துகிறப்போ நம்ம மொத்தமாக ஃபர்ஸ்ட் இப்போ இங்கிருந்தே ஆரம்பிப்போம். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா என்னது, எப்படி ஒரு இப்போ ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கோங்க. இப்போ மொதல் மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே ஒருத்தர் வேலை பார்ப்பார், அவருக்கு கீழே இன்னொருத்தர் வேலை பார்ப்பார். அப்போ இந்த மாதிரி மேலே மேலேருந்து கீழே அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறது இந்த இதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷன். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் போகிறேன்ப்பா. உங்களுக்கு சப்போஸ் இப்போ நம்ம இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா நம்ம படிக்கிற எல்லா மிருகங்களுமே இந்த ஒரு விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க உங்கள் பள்ளியிலேயே, யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் அப்படின்னு. யூனிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒரே ஒரு செல்லால் ஆன உயிரினம், மல்டிசெல்லுலார் அப்படிங்கிறது ஒரு செல்லுக்கு மேலே அதனுடைய உருவத்திலேயோ வடிவத்திலேயோ ஒரு செல்லுக்கு மேலே இருக்கும், அதுக்கு பேர் மல்டிசெல்லுலார். மல்டின்னா ஒரு ஒன்றை விட ஜாஸ்தி. அப்போது நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே மிருகங்கள் எல்லாமே மல்டிசெல்லுலாரில் தான் வரும். நம்ம பார்க்குற எல்லா மிருகமுமே மல்டிசெல்லுலாரில் தான் வரும். எல்லா தாவரமுமே, பிளான்ட் கிங்டம் நீங்கள் படிக்கிறப்பையும் நீங்கள் இதை பார்ப்பீங்க, எல்லா தாவரமுமே மல்டிசெல்லுலாரில் தான் வரப்போகுது. அப்போ இதை வச்சு நம்ம ஆரம்பிக்கப்போம். அப்போ நமக்கு மெயினாக நம்ம இப்போ படிக்க போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன விதமாக ஒரு இந்த மிருகங்களை நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ எல்லாமே மல்டிசெல்லுலார் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம பிரிக்கிறப்போ மிருகங்களை நம்ம பிரிக்கிறது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்க்கலாம், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்க்கலாம், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்க்கலாம், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் பார்க்கலாம். இந்த 4 விதமாக நம்ம பிரிக்க முடியும். இப்போ செல்லுலார் லெவல் அப்படின்னா என்னது, செல்களுடைய சில செல் மட்டும் சேர்ந்து ஒரு சின்ன ரொம்ப பேசிக்கான ஒரு விதமான உயிரினத்தை நம்ம உருவாக்கியிருந்தா அதுக்கு பேர் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ உதாரணத்துக்கு சில உயிரினங்கள் இருக்குது, நம்ம இந்த பவளப்பாறைகள் பற்றியெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பவளப்பாறை எப்படி இருக்கும், அதுக்கேன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு உருவமே இருக்காது. இப்போ இது கடல் மட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பவளப்பாறை எப்படி இருக்கும், அதுக்கிட்ட இந்த மாதிரி இருக்கும், இதுக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சரியான உருவம் கிடையாது. ஆனால் இதே நம்ம ஒரு மாடோ நாயோ ஒரு பூனையோ யானையோ பார்த்தோன்னா அதோடைய உருவம் வேற மாதிரி, அதோடைய உருவம் இன்னுமே வந்துட்டு நல்லா காம்ப்ளெக்ஸாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப எளிமையான ஒரு உடல் அமைப்பில் இருந்து போக போக இன்னுமே கடினமாக இன்னும் வந்துட்டு இன்னும் விவரிக்கக்கூடிய நிறைய வர்ணனைகளோடு இருக்கிற மாதிரி சில உயிரினங்கள் வரைக்கும் எல்லா விதமான உயிரினமே வந்துட்டு இந்த அனிமல்ஸ்குள்ளே வரப்போகுது. அப்போ நம்ம ரொம்ப பேசிக்காக இருக்கிற இந்த செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் என்ன வரலாம் அப்படின்னா பவளப்பாறைகள் வரலாம். பவளப்பாறைகள்னால் என்னது, ஸ்பாஞ்சஸ். இது நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், ஸ்பாஞ்சஸ் காட்டக்கூடியதான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அப்போ இங்கே என்ன இருக்கும், டிவிஷன் ஆஃப் லேபர். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சொற்றோட, டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்னது, ஒரு உயிரினத்துக்குள்ளதான் ஒரே உயிரினத்துக்குள்ளதான் பல செயல்கள் நடக்க வேண்டியது இருக்கு. அந்த உயிரினம் சாப்பிட்றதா இருக்கட்டும், மூச்சு விடுறதா இருக்கட்டும், தன்னுடைய கழிவுப் பொருட்களை எல்லாம் வெளியேற்றதா இருக்கட்டும், இல்லைன்னா உடற்சேர்க்கையா இருக்கட்டும், எல்லாமே அந்த ஒரே உயிரினத்துக்குள்ளதான் நடக்க போகுது. இந்த ஒரே உயிரினத்துக்குள்ளேயே இப்போ நீங்க இதுதான் அந்த பவளப்பாறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இந்த இடத்துல இருக்கிற சில செல்கள்லாம் சேர்ந்து அந்த உயிரினம் சாப்பிட்றதுக்கு உதவு பண்ணும், இந்த இடத்துல இருக்கிற செல்லாம் சேர்த்து அந்த உயிரினம் கழிவுகளை வெளியேற்றுறதுல ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி சில செல் இங்கிருந்து சில செல்கள்லாம் தன்னுடைய வாரிசுகளான தன்னுடைய முட்டைகளையோ குஞ்சுகளையோ வெளியிட்டு அது உடற்சேர்க்கையில் போய் செயற்படும், உடற்சேர்க்கையில் போய் உதவி பண்ணும். அப்போ ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு ஒரு தனியான ஒரு வேலை இருக்கு, ஒரு அதுக்குன்னு ஒரு அதுக்குன்னு உண்டான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபங்க்ஷன்னா அது செய்யக்கூடிய அந்த செயல் அந்த பொருள். அந்த அந்த விதத்துல செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் செல்களுக்குள்ளேயே நம்ம பார்க்க முடியும். தனித்தனியா ஒரு செல்லாலேயே மட்டும் தனியா வாழ முடியும் தான், அது வேற விஷயம். ஒரு செல் மட்டுமே ஒரு பாக்டீரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியா எடுத்துக்கோங்க, இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே பல இடங்கள் இருக்கும், அதுக்கு பேரு ஆர்கனல்ஸ். இந்த பல இடங்கள்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஆர்கனல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு செயலையும் செஞ்சு அந்த மொத்த உயிரினமும் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற மாதிரி எல்லா செயல்களையும் செய்யறதுக்கு உதவி பண்ணும். ஆனா இங்க பல செல்கள் சேர்ந்து ஒரு சின்ன வேலைக்காண்டி உதவி செய்யுது, இங்க பல செல்கள் சேர்ந்து ஒரு சின்ன வேலைக்காண்டி உதவி பண்ணும். இதுக்கு பேரு தான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ அதுக்கடுத்து சீலன்ட் ரேட்ஸ் அப்படின்னு பாக்கோம். சீலன்ட் ரேட்ங்கிறது நீங்க ஜெல்லி ஃபிஷ் பார்த்துருப்பீங்க, ஜெல்லி ஃபிஷ் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா ஜெல்லி ஃபிஷ், இப்படி இருக்குமா? இந்த ஜெல்லி ஃபிஷ் கூட தான், இந்த ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது சீலன்ட் ரேட்டுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்போ இதுல எப்படி இருக்கும்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ சில செல்களுடைய சேர்க்கை மட்டும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு தனியான ஒரு வேலையை செய்கிறதா நம்ம பார்த்தோம். இங்கே வந்துட்டு டிஷ்யூக்கள் சிலது சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறதா நம்ம பார்க்க போறோம். டிஷ்யூக்கள் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கு, இது ஒரு திசுன்னு வச்சுக்கோங்க, இந்த திசு ஒரு வேலையை செய்யும், சாப்பிட்றதுக்கு உதவி செய்ய போகுது. இப்போ இந்த இந்த ஜெல்லி ஃபிஷ் கீழே இங்கே கால் மாதிரி இருக்கா, இந்த கால் மாதிரி இருக்கிறது என்னதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, இந்த கால் மாதிரி இருக்கிறத வச்சு தான் ஜெல்லி ஃபிஷ் தன்னுடைய வாழ்வு. இப்போ உதாரணத்துக்கு இது தண்ணிக்குள்ளே தானே வாழுது, இப்போ தண்ணிக்குள்ளது இருக்கிறப்போ இது எங்கே நகரப்போகுது, இது எந்த இடத்துக்கெல்லாம் நகரப்போகுது, அதே மாதிரி உடல் சேர்க்கையிலையும் இதுதான் உதவி செய்ய போகுது, இது நகரத்துக்கும் உதவி செய்யும், அதே மாதிரி இது தன்னுடைய இறையை தேர்றதுல இறையை பிடிக்கிறதுல இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த இந்த கால் போன்ற பகுதிகள் இந்த வால் போன்ற பகுதிகள் எல்லாம் உதவி செய்ய போகுது. அப்போ இதுக்கு பேரு டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது இப்போ இந்த ரெண்டுமே ரொம்ப எளிமையான லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா இதை விட இன்னுமே கூட காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடும், காம்ப்ளெக்ஸா இதை விட எப்படி இருக்கக்கூடும் அப்படின்னா பிளாட்டி ஹெல்மெந்தஸ். இங்கே பிளாட்டி ஹெல்மெந்தஸ் அண்ட் அதர் ஃபைலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைலா அப்படின்னா என்னன்னு இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாது, நம்ம இதை பத்தி அடுத்து பார்ப்போம். பிளாட்டி ஹெல்மெந்தஸ் அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய தட்டை புழுக்கள். ஒரு புழு இப்படி மேலையும் கீழையும் வச்சு நசுக்கின மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா நீங்க மேலே இருந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும். இதுக்கு பேரு தான் தட்டை புழுக்கள். மிச்ச எல்லாத்தையும் அழிச்சிடறேன். அப்ப இதுதான் தட்டை புழுக்கள். தட்டை புழுக்கள் அப்படின்னா என்னது, நீங்க மேலே இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தட்டையா தெரியும், ஆனா இப்படி பாக்குறப்போ உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ஓவலா ஒரு வட்ட வடிவத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிளாட்டி ஹெல்மெந்தஸ். இந்த மாதிரி அப்போ இதுல எப்படி இருக்குன்னா ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இங்க ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிறது தான் இங்க தனித்தனியா எல்லாத்துக்குமே ஒரு ஆர்கன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆர்கன்னா உறுப்பு. இங்க என்ன உறுப்பு இங்க இருக்க போகுது, இதுக்குன்னு தனியா கண்கள் இருக்கலாம். அப்ப இந்த கண்கள்ங்கிறது இது ஒரு நுண்ணறிவு. நுண்ணறிவுனா என்னது, உங்களுக்கு இப்ப நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம பாக்குறது கேட்கறது பாக்குறது கேட்கறது சுவைக்கிறது இதெல்லாமே நம்மளுடைய அறிவுகள். அப்ப இந்த மாதிரி இங்க ரெண்டு கண் இருக்குன்னா இது வந்துட்டு பார்வை காண்டியும், அதே மாதிரி இங்க இதோ இங்க தனியா நீங்க படிப்பீங்க, இங்க வந்துட்டு பிளேம் செல்ஸ் அப்படின்னு சில விதமான செல்கள் இருக்கு, இதை வச்சுதான் இது வந்துட்டு தன்னுடைய உடற்கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடும். அப்ப இந்த மாதிரி எல்லா உறுப்பும் தனித்தனியா தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு உறுப்புகளா தன்னுடைய உடலையே பிரிச்சிருக்குன்னா அதுக்கு பேர் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிறது ரொம்ப நம்ம மனிதர்களுக்குள்ள நம்ம பார்க்க முடியும். அதெல்லாம் ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷன். இப்போ பிளாட்டி ஹெல்மெந்தஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஸ்டில் ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் பிளாட்டி ஹெல்மெந்தஸ் அண்ட் அதர் ஃபைல. அப்போ இதுல ஆர்கன்ஸா சேர்ந்து தன்னுடைய வேலைகளை செய்யும். அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க்ஸ், எக்கினோடர்ம்ஸ், ஹார்டிட்ஸ் இதெல்லாமே தான் தனித்தனியா உறுப்பு குழுக்களை உருவாக்கியிருக்கும். அதாவது நம்ம மனிதர்களுக்குள்ளேயே நம்ம பார்க்கலாம். நம்ம மனிதர்களை பார்க்குறப்போ நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு எது உதவி செய்யுது, நம்மளுடைய வாயில இருந்து வயிறுல இருந்து குடல்ல இருந்து நம்ம கழிவுகளை வெளியேற்ற வரைக்கும் அந்த இறுதி வரைக்கும் இந்த எல்லாமே சேர்ந்து ஒரு உறுப்பு கிடையாது, ஆனா தனித்தனி உறுப்புகள். இந்த தனித்தனி உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய மொத்த உணவு குழாயா நம்ம இங்கிலீஷ்ல சொல்றப்போ அலிமெண்டரி கெனால் அல்லது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அப்படி பிரிச்சிருக்க கூடியது. இப்போ இதெல்லாமே வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு, இதை நம்ம சுவாசிக்கிறதுக்கு, நம்ம நுரையீரல்களா இருக்கணும். நுரையீரலோட சரியா ரொம்ப கச்சிதமான டயக்ராம் கிடையாது, ஆனாலும் நம்ம பார்த்துக்கோங்க.
இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மூக்கில் இருந்து ஆரம்பித்து அங்கேருந்து இது நம்மளுடைய சுவாசக்குழாய், சுவாசக்குழாயிலேருந்து நுரையீரல், நுரையீரல் வரைக்கும் போகுது. அப்போ நுரையீரலுக்குள்ளேயே இன்னும் நம்ம அப்போ நுரையீரல்லேருந்து நம்ம சுவாசத்தை எடுத்துக்கிறோம். அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்து இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்ல போகிறோம். இதே நம்ம சாப்பிட்றப்போ இது நம்மளுடைய வயிறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுலேருந்து குழாய், நம்மளுடைய குடல், குடல்லேருந்து செருக்குடல், பெருக்குடல், கடைசியில் கழிவுகளை வெளியேற்றுறோம். அப்போ இதெல்லாமே சேர்ந்து இது நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ இந்த மாதிரி நம்ம பிரிச்சுக்க முடியுது. நம்மளுடைய உடல் அமைப்பே ஒரு நம்மளுடைய ஒரு ஒரு வேலைக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய உடல்களில் சில உறுப்புகள் எல்லாமே சேர்ந்து அந்த உறுப்புகள் சேர்ந்து தனக்குள்ளேயே அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு எல்லாமே சேர்ந்து இணைஞ்சு ஒரு சரியான அளவில் நிலையில வேலை செய்யறது கூடியதான். அதுக்கு பேர் தான் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். உங்கள் எக்ஸாமில், நீட் எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா எந்த விதமான உயிரினங்கள் எந்த விதமான கிளாசிஃபிகேஷனுக்குள்ள வருது. இது உங்களுக்கு ரெண்டு காலம் கொடுத்து மேட்ச் அப்படின்னு கொடுக்கலாம். மேட்ச்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஒரு நாள் இருக்கும், இந்த சைடில் ஒரு நாள் இருக்கும், இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு இதுவும் இதுவும் சேர்ந்தது, இதுவும் இதுவும் சேர்ந்தது, இப்படி இணைப்படுத்தி சொல்கிறது. அது உங்கள் பரீட்சையில் வரலாம். உங்களுடைய எக்ஸாமில் அது ரொம்ப 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 சுலபமாக ரொம்ப நிறையவே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அப்போ எது எதுக்குள்ளே வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து அப்போ இது இது ஒரு விதமாக இது நம்ம கிளாசிஃபை பண்ணுறது, கிளாசிஃபைன்னு வகைப்படுத்துறது, வகைப்படுத்துறதுல நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அதுக்கடுத்து என்ன விதமான சர்க்குலேஷன், சர்க்குலேஷன்னா என்னது, சர்க்குலேஷன்னா ரத்த ஓட்டம், ரத்த ஓட்டம் எப்படி இருக்குது, க்ளோஸ்டு டைப், ஓப்பன் டைப் அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். அதாவது நம்மளுடைய மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம மனிதர்களுக்குள்ள ரத்தம் இந்த மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி இரத்த குழாய்களுக்குள்ள உள்ள போய் அதுக்கடுத்து வெளியே வரும். இந்த இரத்த குழாய்களுக்குடைய சைடுல இந்த ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய எல்லா செல்களுமே இந்த இரத்த குழாய்கள்ல இருந்து தனக்கு ஆக்சிஜன் வேணும்னா எடுத்துக்கும், தான் பயன்படுத்தின கழிவுகளையும் கார்பன் டை ஆக்சைடையும் திருப்பி அந்த இரத்த குழாய்க்குள்ளேயே போடும். அந்த இரத்த குழாய் ஃபுல்லா சுத்தி நுரையீரலுக்குள்ள போய் பரிசுத்தமான பிறகு திருப்பி சுத்தமான ரத்தம் வர்றப்போ திருப்பி ஆக்சிஜன் எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துரும். அப்போ இப்படி ரத்தம் ஓடுறது, ரத்தம் ஓடுறப்போ ரத்த குழாய்களுக்குள்ளேயே ஓடுதுன்னா அதுக்கு பேரு க்ளோஸ்டு டைப். ரத்த குழாய்களுக்குள்ளேயே ஓடுறதுன்னா க்ளோஸ்டு டைப். இதே ரத்த குழாய்க்குள்ள ஓடாம ஒரு திசு இருக்கு, இன்னொரு திசு இருக்கு, இந்த ரெண்டுக்குழுக்கும் நடுவில் போறப்போ ரத்தம் சரியான ஒரு குழாயில போகாம ஏதோ ஒரு துளைக்குள்ள, ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்கு, எங்கேயோ ஒரு சரியா அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு ஓப்பன் டைப். அதாவது திறந்த வெளியிலேயே ரத்தம் இருக்கு, ரத்தம் திறந்த வெளியிலேயே சுத்திட்டு இருக்கிறதுனால அது பேரு ஓப்பன் டைப்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெண்டு விதமா நம்ம பிரிக்க முடியும். இதை வச்சு என்னெல்லாம் வருது அப்படின்னு இது ஒரு இன்னைக்கு பாத்துக்கணும். பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்ல பிளட் இஸ் பம்ப் அவுட் ஆஃப் த ஹார்ட் அண்ட் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆர் டிரெக்ட்லி பாதிட். அதாவது செல்களும் திசுக்களும் டிரெக்டா ரத்தத்துக்குள்ளேயே கிடக்கும். ரத்த குழாய்களுக்கு வெளியே இருக்கிறதுனா அதுக்கு பேர் க்ளோஸ் டைப். க்ளோஸ் டைப் நம்ம நம்ம மனிதர்களுக்குள்ள பார்க்க முடியும். ஆனால் ரத்த குழாய்களுக்குள்ளேயே ரத்த குழாயே இல்லாமல் ரத்தத்துக்குள்ளேயே செல்களும் திசுக்களும் கிடக்குதுன்னா அதுக்கு பேர் ஓப்பன் டைப்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதுக்கடுத்து சிமெட்ரி. சிமெட்ரிங்கிறது இன்னொரு விதமான வகைப்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு முக்கியமான கருவி. இப்போ சிமெட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா சிமெட்ரியே பல விதங்களாக நம்ம பிரிக்க முடியும். பைலாட்ரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி, ஏ சிமெட்ரிக். இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இதுலேருந்து கேள்விகள் வரக்கூடும், நிறைய கேள்விகளே வரக்கூடும். இது இதுக்கு நான் இந்த இங்கே இருக்கிற இந்த டயக்ராமை நான் பயன்படுத்துகிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பைலாட்ரல் சிமெட்ரி, இது ஒரு நண்டு. இந்த நண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நண்டுக்குள்ள நண்டு ரெண்டு பக்கமுமே ஒரே மாதிரியான உருவம் கொண்டது தான். இதுதான் ஒரு நண்டு. நண்டு கிடையாது, இது பார்க்கறதுக்கு நண்டு மாதிரி இல்லை. இருந்தாலும் இது ஒரு நண்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி இங்க நான் இந்த மாதிரி ஒரு பிளேன்னா ஒரு கோடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோடு ஒரு தட்டோ இப்படியோ வச்சுக்கோ. இப்படி நம்ம பிரிக்கிறப்போ இது ரெண்டு சரியான சமமான அரை பகுதிகளா பிரிக்க முடியும் அப்படின்னா இதுக்கு பேரு பைலாட்ரல். பை அப்படின்னா ரெண்டு, லேட்ரல்னா சைடு. அப்ப ரெண்டு சைடா, ரெண்டு சரியான சமமான சைடா நம்மளால பிரிக்க முடியும்னா அதுக்கு பேரு பைலாட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா என்னது? ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு உருண்டையான ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை இப்படி பிரிச்சாலும் ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும், இப்படி பிரிச்சாலும் மேலையும் கீழேயும் ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும், இப்படி பிரிச்சாலும் இதுவும் இதுவும் ஒரு சமமான பகுதி, இப்படி பிரிச்சாலும் இதுவும் இதுவும் ஒரு சமமான பகுதி, இங்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தட்டனா இந்த மாதிரி விட்டாலோ இந்த
மாதிரி விட்டாலும் எந்த மாதிரி நான் இதை பிரிக்க பார்த்தாலும் பல விதத்துல என்னால இத ஒண்ணுக்கும் மேற்பட்ட பிளேன்களை வச்சு என்னால சமமான ரெண்டு பகுதிகளை கொண்டு வர முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு ரேடியல் சிமெட்ரி. அப்ப ரேடியல் சிமெட்ரி பைலாட்ரல் சிமெட்ரி என்னன்னு புரிஞ்சுக்கிச்சுன்னா அதுக்கு அடுத்து ஏசிமெட்ரினா என்னன்னு புரியுறது ரொம்ப சுலபம். திருப்பி நம்ம பவளப்பாறைகளுக்கு போய் வருவோம். பவளப்பாறை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சரியான இதுக்குன்னு ஒரு சரியான அமைப்பு இருக்காது, ஒரு வடிவம் இருக்காது. இந்த மாதிரி சரியான வடிவம் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு உயிரினத்தை நான் என்ன பண்ணாலும் என்னால் இதை ரெண்டு பகுதிகளா பிரிக்க முடியாது. இப்படி பண்ணாலும் ரெண்டா வராது, இப்படி பண்ணாலும் ரெண்டா வராது, இப்படி பண்ணாலும் ரெண்டா வர போறதில்லை. அப்ப எந்த விதத்திலையும் என்னால் இதை ரெண்டா பிரிக்க முடியாது அப்படிங்கிறப்போ இதுக்கு பேர் ஏசிமெட்ரிக்கல். அப்ப ஏசிமெட்ரிக்கல் எதுல வருது, பைலாட்ரல் சிமெட்ரிக்கல் எதுல வருது, ரேடியல் சிமெட்ரி எதுல வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான், ஏன்னா இதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறான், இது உங்களுக்கு பரிச்சையில கேட்பான். அதுக்கடுத்து டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன், இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கலாம், அதனால நல்லா கவனமா கேளுங்க. ஆர்கனைசேஷன்ல சிமெட்ரி என்ன விதமான ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னு, டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், இது நீங்க மருத்துவ படிப்பு படிக்கிறப்பையும் உங்களுக்கு திருப்பி இது வரக்கூடும். ஒண்ணும் இல்ல, ஒரு கரு வளர்றப்போ, ஒரு கரு அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ அது வளர்றப்ப பல லேயர் ஆஃப் செல்ஸ், செல்கள் பல லேயர்களில் இந்த மாதிரி தன்னுடைய அந்த இது ஒரு கருன்னு வச்சுக்கோங்க. இந்த கருக்குள்ள பல துளைகளும் குழாய்களும் உருவாகக்கூடும். நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ பல துளைகள் இருக்கும், பல குழாய்கள் இருக்கும், இந்த மாதிரி பல குகைகள் மாதிரி அந்த கருக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே இது உணவு குழாயோ சுவாச குழாயோ ஏதோ ஒன்று ஆகலாம். அப்ப இதுக்குள்ள இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பல லேயர்கள் ஃபார்ம் ஆகும். லேயர்னா என்னது, இது ஒரு லேயர், இந்த மாதிரி பல லேயர் ஃபார்ம் ஆகும். லேயர் ஆஃப் செல்ஸ், செல்கள் எல்லாம் சேர்ந்து இங்க ஒரு படிமத்தை உருவாக்கிடும். இங்க இப்படி செல்கள் எல்லாமே சேர்ந்து இங்க இப்படி வந்து இந்த மாதிரி செல்கள் எல்லாம் சேர்ந்து தன்னோட ஒரு லேயர் மாதிரி உருவாக்குறப்போ இதை தான் நம்ம டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக பிரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த செல்கள் இப்போ இதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் என்சிஆர்டியில் ரொம்ப அழகான டயக்ராம் கொடுத்துருக்கான், இதை வச்சே கூட நீங்கள் படிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் இந்த நீங்கள் பிரிக்கிறப்போ ரெண்டு லேயர் ஆஃப் செல் மட்டுமே இருந்துச்சுன்னா, நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க, லேயர் ஆஃப் செல்ஸாக நம்ம பிரிக்கிறப்போ வெளியே ஒரு லேயர், இது வெளியே இருக்கிற லேயர், இது வெளியே இருக்கிற லேயர், அதுக்கடுத்து உள்ள ஒரு லேயர், அதுக்கடுத்து இங்கே ஒரு லேயர், இப்படி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் எக்டோடெர்ம், எக்டோனாலே வெளியே தான், எக்டோனாலே வெளியே தான். உள்ளே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் எண்டோடெர்ம், வெளியே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் எக்டோடெர்ம், உள்ளே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் எண்டோடெர்ம். நாங்கள் இங்கே உங்களுக்கு எழுதிடுறேன், எக்டோடெர்ம் எண்டோடெர்ம். அப்ப நடுவுல என்ன இருக்க போகுது, நடுவுல இங்க உங்களுக்கு தெரியுதா ஒண்ணு, நடுவுல இருக்கிற லேயர் சரியான ஒழுங்கா பிரிக்கப்பட்ட ஒரு லேயரா இருந்தா, ஒழுங்கா பிரிக்கப்பட்ட ஒரு லேயரா இருந்தா அதுக்கு பேரு மீசோடெர்ம். அதே ஒழுங்கா பிரிக்கப்படாம சரியான செல்கள் அங்க உருவாகாம இருந்தா அதுக்கு பேரு மீசோக்லியா. இது வந்துட்டு ரெண்டுமே ஒரே உயிரினம்னு நினைச்சிடாதீங்க, ரெண்டுமே தனித்தனி உயிரினங்கள் நான் காட்டுறேன். இப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு பேரு, இப்படி இருக்கிறப்போ அதுக்கு ஒரு பேரு. சரியான விதத்துல செல் இங்க ஃபார்ம் ஆகாம உருவாகாம எல்லாமே கொச கொசன்னு இருந்தா அதுக்கு பேரு மீசோக்லையா. இங்க ஆனா ஒழுங்கான விதத்துல செல்கள் இங்க ஃபார்ம் ஆகியிருந்தா, செல்கள் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு லேயர் இங்க உருவாகி இருந்தா அதுக்கு பேரு மீசோடெர்ம். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுத போறேன் பாத்துக்கிறேங்க, எண்டோடெர்ம் எக்டோடெர்ம். எண்டோடெர்ம்ங்கிறது உள்ள இருக்கும், மன்னிச்சிருங்க, இங்க நான் ஒரு பிழையாயிருச்சுங்க. இந்த இடத்துல எண்டோடெர்ம் கீழே இந்த இடத்துல எக்டோடெர்ம், எக்டோடெர்ம்ங்கிறது வெளியே இருக்கும், எண்டோடெர்ம்ங்கிறது உள்ள இருக்கும், நடுவில் இருக்கிறப்போ மீசோக்ளையாவா இருக்கலாம் அல்லது மீசோக்ளையாவா இருக்கலாம் அல்லது மீசோடெர்மா இருக்கும். ரெண்டுமே நான் ஒரே டயக்ராம்ல காட்டியிருக்கேங்கிறதுனால நீங்க குழப்பிடக்கூடாது, ரெண்டுமே ஒரே இதுல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ரெண்டுமே ஒரே இதுல கிடையாது, ரெண்டுமே வேற வேற, அது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இதை நான் அழிச்சிடுறேன்,
இங்க பாருங்க, எக்டோடாம் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற லேயர், இது வெளியே இருக்கிறது தான், இதுக்கு பேரு எக்டோடாம். இங்க நடுவில் இருக்கிறது, உள்ள இருக்கிறதுக்கு பேரு எண்டோடாம். இங்க நடுவில் இருக்கிறது சரியான விதத்துல செல்கள் உருவாகல அப்படின்னா அதுக்கு பேரு மீசோக்லையா. சரியான விதத்துல செல்கள் உருவாகிருந்தா அதுக்கு பேரு மீசோடெர்ம். டெர்ம் அப்படின்னாலே லேயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்க. அப்போ ரெண்டே ரெண்டு கரு வளர்ச்சி அப்போ ரெண்டே ரெண்டு லேயர் ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் உருவாகி இருக்குன்னா அதுக்கு பேரு டிப்ளோ பிளாஸ்டிக். மூணு லேயர் ஆஃப் செல் உருவாகி இருக்குன்னா அதுக்கு பேரு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். அதுதான் இங்க போட்டிருக்கான். அப்போ சரியா உருவாகாத ஒரு லேயர் மீசோக்லியா இங்க இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிப்ளோ பிளாஸ்டிக் தான். ஏன்னா அந்த இடத்துல செல்கள் லேயரா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா அந்த சரியான செல்கள் உருவாகாததுனால அதை நம்ம ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்ன்னு சொல்ல முடியாது. இப்போ தோஸ் அனிமல்ஸ் இன் விச் டெவலப்பிங் எம்பிரியோ ஹேஸ் எ தேர்ட் ஜெர்மினல் லேயர், அதுக்கு பேரு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். பிளாட்டி ஹெல்மெத்தஸ்ல இருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் எல்லாமே ட்ரிப்ளோ பிளாஸ்டிக். இப்போ இந்த ஆரம்ப பகுதிகள் நான் ரொம்ப மெதுவா போறேன், ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து இருக்கிற எல்லாமே கிட்டத்தட்ட நீங்க மனப்பாடம் பண்ணி ஆரம்பிக்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அது வந்துட்டு அந்த இடத்துல என்னால அந்த அளவுக்கு உதவி செய்ய முடியாது. நான் வந்துட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுவேன், இருந்தாலும் அதுக்கு மேல நீங்க கொண்டு போக வேண்டியது உங்களுடைய கடமை தான். அதனால என்னெல்லாம் இப்போதைக்கு இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா, இப்போ 4.1.4 சீலோம். சீலோம் அப்படிங்கிறது என்ன? சீலோம் தான் சரியான ஒரு குழாய் மாதிரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீலோம் அப்படின்னா உள்ள இருக்கிற ஒரு துளை, அந்த அந்த உருவத்துக்குள்ள, அந்த வடிவத்துக்குள்ள, அந்த கரு வளர்ச்சி அப்பதான் இது உருவாகுதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சீலோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சீலோம், இந்த சீலோம் எப்படி எல்லாம், சீலோம் வச்சு நம்ம எப்படி எல்லாம் நம்ம உருவத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ சீலோமேட். ஏன்னா என்னதுப்பா, நீங்க ஏ அப்படின்னா நீங்க இது நீங்க படிச்சிருக்கணும். நீங்க ஏ அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம், ஏனாலே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஏ சீலோமேட் இல்லைன்னா சூடோ சீலோமேட் இல்லைன்னா ட்ரூ சீலோமேட். சீலோமேட் அப்படிங்கிறது அந்த அந்த என்னது அந்த துளை இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த உயிரினத்துக்குள்ள அந்த துளை இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏ சீலோமேட்னா அந்த துளையே இல்லை. அதாவது இது இந்த இடத்த பாருங்க, இது ஒரு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் உயிரினம். ஏன் இந்த இடத்துல நம்மளால எண்டோடெர்மும் பார்க்க முடியும். இந்த 4.3 ஃபிகர் 4.3C நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் உயிரினம். இதுல ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் உயிரினத்துலதான் உங்களால சரியா சீலோமோ புரிஞ்சுக்க முடியும். ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கா இல்லாத உயிரினத்துக்குள்ள நீங்க வந்துட்டு நான் போய் சீலோம் புரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்துல சீலோம் இருக்காது. அதனால டிப்ளோ பிளாஸ்டிக்கா இருக்கிற எல்லாமே ஏ சீலோமேட் தான். அதை நீங்க ஞாபகம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்டோடெர்ம், மீசோடெர்ம், எண்டோடெர்ம் அப்படின்னு மூணு இருக்கு. ஆனா இதுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் துளைகள் தெரியுதா? தெரியல. ஏன்? அப்போ நீங்க இதை எப்படி எப்படி இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரியான விதத்துல செல்களுடைய லேயர் இங்க இருக்கு, இன்னொரு லேயரும் செல்களால் செல்களுடைய இன்னொரு லேயர் இருக்கு, இங்க இந்த இடத்துல இன்னொரு செல்களுடைய லேயர் இருக்கு. ஆனா இந்த மூணு லேயருக்கும் நடுவில் சரியான விதத்துல எந்த இடமோ ஸ்பேஸோ துளையோ இல்லை. அந்த துளைக்கோ அந்த கேவிட்டிக்கோ தான் நம்ம சீலோம் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப அது இல்லைங்கிறப்போ இந்த இடத்துல நம்மளால சரியான விதத்துல நம்ம சொல்ல முடியாது இங்க சீலோம் இருக்குன்னு. அதனால இதுக்கு பேரு ஏ சீலோமேட். ஏ சீலோமேட் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எந்த துளையுமே கிடையாது, துளை இல்லைங்கிறதுனால அதுக்கு பேரு ஏ சீலோமேட். இதே இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே நீங்க உண்மையான ஒரு சீலோம் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா இது எக்டோடெர்ம், இது மீசோடெர்ம், இதுவும் மீசோடெர்ம் தான், அதுக்குள்ள எண்டோடெர்ம் இருக்கு. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெளியே ஒரு எக்டோடெர்ம் இருக்கும், உள்ள எண்டோடெர்மும் இருக்கும், ஆனா நடுவுல இருக்கிற மீசோடெர்முக்குள்ள அங்க அதுக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாயிருக்கும். நடுவில் இருக்கிற மீசோடெர்முக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாயிருக்கும். அந்த ரெண்டையும் சேர்க்கறதுக்காண்டி ஒரு சின்ன செல்களுடைய ஒரு சின்ன பகுதி மட்டும் வேணா இதை சேர்த்து வச்சிருக்கலாம், ஆனா மிச்சம் எல்லாமே அதை பிரிச்சுதான் வச்சிருக்கும். அப்ப இது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த துளை, இந்த கேவிட்டி, இதுக்கு பேரு தான் சீலோம். அப்ப இங்க உண்மையான ஒரு சீலோம் இருக்கு, அதனால இது ட்ரூ சீலோமேட். அப்ப இது உண்மையான சீலோம் எந்த இடத்துல இருக்கும், மீசோடெர்முக்குள்ள துளை இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்துதான் சீலோம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அப்ப இங்க மீசோடெர்முக்குள்ள துளை இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல சீலோம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடும். அப்ப எந்தெந்த உயிரினங்களுக்குள்ள சீலோம் இருக்கும் இருக்காது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அனிமல்ஸ் பொசசிங் சீலோம் ஆர் கால்ட் சீலோமேட்ஸ், அனலிப்ஸ், மொலஸ்க்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், எக்கினோடெர்ம்ஸ், ஹெமிகார்டேட்ஸ், கார்டேட்ஸ், இதெல்லாம் நம்ம படிப்போம். அடுத்து நம்ம படிப்போம். இதெல்லாமே சீலோம் இருக்கு. ஏன்னா சில உயிரினங்கள்ல சீலோம் இருக்காது. சீலோம் இல்லாம அதுக்கு உதாரணம் பிளாட்டி ஹெல்மெத்தஸ் கொடுத்துருக்காங்க, இங்க சீலோம் இருக்காது. நம்ம எதுக்கு நம்ம சீலன்ட்ரேட்ஸ் பத்தியோ நம்மளுடைய
பவளப்பாறைகள் நம்மளுடைய ஸ்பாஞ்சஸ் பத்தியும் நம்ம எதுக்கு பேசல, சிலண்ட்ரேட்ஸ் பத்தியும் ஸ்பாஞ்சஸ் பத்தியும் பேசாததுக்கு காரணம் என்னன்னா அது டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக் உள்ள போய் நம்ம சீலோம் இருக்கா இல்லையான்னு பேச முடியாது. ஏன், ஏன்னா அந்த மீசோடமே இல்லை. மீசோடம் இருக்கிறப்ப தான் சீலோம் இருக்க முடியும். ஏன்னா மீசோடமுடைய உள்ள இருக்கிற துளை தான் சீலோம். அடுத்தது சூடோ சீலோம். சூடோ சீலோம்னா சீலோம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல சீலோம் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்காது. அதுக்கு பேரு சூடோ சீலோம். இப்ப சூடோ சீலோம்னு நம்ம எதை சொல்றோம், இதுதான் சூடோ சீலோம். மீசோடம் சின்ன 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 மீசோடம்குள்ள துளைகளாக உருவாகாம சின்ன சின்ன பைகளாகவும் சாக்குகளாகவும் இருக்கிறதுக்கு பேரு தான் சூடோசீலோம். அப்ப மீசோடம் எண்டோடம்ல இருந்து எண்டோடம் இருக்கும், எக்டோடம் இருக்கும், எண்டோடமும் இருக்கும், வெளியே எக்டோடம் இருக்கும், நடுவில் இருக்கிற மீசோடம் இந்த மாதிரி சின்ன சின்ன பைகளாக உருவாகி இருக்குன்னா அதுக்கு பேரு சூடோசீலோம். சூடோசீலோம்ஸ்க்கு நம்ம நம்மளுடைய ஒரே குழு, சூடோசீலோம்ஸ் காற்று ஒரே ஒரு குழு ஒன்றே ஒன்றுதான் இருக்கு, அதுக்கு பேரு நெமடோட்ஸ். நெமடோட்ஸ் அல்லது உருண்டை புழுக்கள் நீங்க படிக்கிறப்போ அஸ்டெல்மென்தெஸ் அப்படின்னு வரும். அஸ்டெல்மென்தெஸ் அப்படிங்கிறது நாலாவது குழு. அந்த நாலாவது குழுக்குள்ள நீங்க பாப்பீங்க குழுக்களும் வகைகளும் நம்ம அடுத்து பார்க்கலாம். சரி, செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது உடல் அமைப்பை பல விதங்களா பல சின்ன சின்ன பகுதிகளா பிரிஞ்சிருக்கும். செக்மெண்ட் அப்படிங்கனாலே பகுதி தான். அப்ப அந்த செக்மெண்டடா செக்மெண்டேஷன். அப்ப அந்த செக்மெண்ட் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன பகுதிகளா பிரிஞ்சிருக்கிறது தான் செக்மெண்டேஷன். செக்மெண்டட் நாட் செக்மெண்டட் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். இது நம்ம எப்படி படிக்க போறோம், செக்மெண்ட் நம்மளுடைய ஒரு மண்புழு எடுத்துக்கோங்க. ஒரு மண்புழு, மண்புழுடைய உருவத்தை நீங்க நல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கு. இப்படி பல சின்ன சின்ன செக்மெண்டா பிரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளையும் இது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், மண்புழு தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேரு மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னா அந்த உருவம் பல சின்ன, அந்த மொத்த உருவமும் பல சின்ன 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 பகுதிகளா பிரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதியும் அந்த மொத்த உயிரினத்துக்கும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த மொத்த உயிரினத்துக்கும் இந்த சின்ன சின்ன பகுதியும் முக்கியம் தான். இந்த ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதிக்குள்ள எல்லாமே நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சின்ன பகுதி இப்படி இருக்கிற ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளேயேதான் சாப்பிட உணவு குழாயும் போகும், இதுக்குள்ளேயேதான் சுவாச குழாயும் போகும், இதுக்குள்ளேயேதான் கழிவுகளை வெளியேற்ற குழாயும் போகும், இதுக்குள்ளேயேதான் ரத்த ஓட்டமும் இருக்கும், இதுக்குள்ளேயேதான் நரம்புகளும் ஓடிட்டு இருக்கும், இதுக்குள்ளேயேதான் மசில் இருக்கும், இதுக்குள்ளேயேதான் தசை இருக்கும், எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். இப்ப இதுக்கு பேரு தான் செக்மெண்ட். செக்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்ம பூர்வீகத்தோடைய படி பார்த்தா மனிதர்களும் செக்மெண்டட் தான். நம்ம மனிதர்களும் இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஒரு உடல் மனித உடல் நீங்க இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க இப்படி பிரிக்கிறப்போ உங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள சுவாச குழாயும் கிடைக்கலாம், இங்க வயிறும் கிடைக்கலாம், உங்களுக்கு ரத்தங்களும் ரத்தமும் கிடைக்கும், தசைகளும் கிடைக்கும், திசுக்களும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்ப அதுக்கு பேரு தான் செக்மெண்டேஷன். இப்ப செக்மெண்டேஷன் அப்படிங்கறத நீங்க ரொம்ப சின்ன விதத்துல கொடுத்து அவங்க முடிச்சுட்டாங்க இந்த புக்ல. ஆனாலுமே செக்மெண்டேஷன் அப்படிங்கிறது எவல்யூஷன் படி நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசியில் நோட்டோகார்டு. நோட்டோகார்டு அப்படிங்கிறது நோட்டோகார்டு உண்மையாவே நோட்டோகார்டை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கரு வளர்ச்சி பற்றி இன்னும் நீங்கள் ரொம்ப ஆராய்ஞ்சு டீட்டெயிலாக படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்லை. நோட்டோகார்டு அப்படிங்கிறது மீசோடம்லேருந்து வந்த ஒரு உருவம், ஒரு வடிவம். இது ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நோட்டோகார்டு இஸ் அ மீசோடர்மலி டிரைவ்டு ராட் லைக் ஸ்ட்ரக்சர். இது டார்சல் சைட். டார்சல்னா என்னதுப்பா, இது இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மனுஷன் இப்படி இருக்கான்னா, தலை இப்படி இருக்குன்னா, கண்ணு முன்னாடி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, இது காலுன்னு வச்சுக்கோங்க. டார்சல் அப்படிங்கிறது பின்னாடி இருக்கிற பகுதி, புறப்பகுதி தான் டார்சல். ஆக புறப்பகுதி தான் டார்சல். வென்ட்ரல் அப்படிங்கிறது வயிற்று பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. வென்ட்ரலுங்கிறது வயிற்று பகுதி, டார்சலுங்கிறது பின்னாடி இருக்கிற பகுதி. அப்போ இதுதான் டார்சல், இதுதான் வென்ட்ரல். அப்போ டார்சல் சைட்ல இருக்கிற, அப்ப டார்சல்ல என்ன இருக்கும், டார்சல்ல பெரிய ராடு மாதிரி என்ன போயிட்டு இருக்கு, தண்டு வடமும் தண்டு வடத்துக்குள்ள இருக்கிற நரம்புகளும், அதுதான் நோட்டோகார்ட். அது அது வளர்ச்சி அடையிறப்போ வளர்ச்சி முதிர்ந்து அது என்னவாகுதோ அதுதான் நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி அது என்னவா இருக்குன்னா அது நோட்டோகார்டா இருக்கு. சரிங்களா? அப்போ நோட்டோகார்டு இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நம்ம கார்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். நோட்டோகார்டு அதனால கார்டுன்னு வந்துருச்சு. இப்போ நோட்டோகார்டு இருக்கிற எல்லா உயிரினமும் கார்டேட்ஸ். நோட்டோகார்டு இல்லாத எல்லா உயிரினமும் நான் கார்டேட்ஸ். இது நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி நோட்டோகார்டு இருக்கிற உயிரினம் எல்லாமே கார்டேட்ஸ், நோட்டோகார்டு இல்லாத உயிரினம் எல்லாமே நான் கார்டேட்ஸ். ஆனா நடுவில் இன்னொரு சின்ன ஒரு இன்னொரு வகையும் இருக்கு, ஒரு சின்ன ஒரு குழு இன்னொன்று இருக்கு. நோட்டோகார்டை வச்சு நான் கார்டேட்ஸ், நடுவில் இன்னொன்று இருக்கு ஹெமி கார்டேட்ஸ், அதுக்கடுத்து கார்டேட்ஸ். அப்ப இதுல இந்த ஹெமி கார்டேட்ஸ் என்னது, சரியான முழுமையா வளர்ச்சி அடையாத நோட்டோகார்டு இருக்கும், அதுக்கு பேரு தான் ஹெமி கார்டேட்ஸ்.
இது நம்ம கடைசியில் படிப்போம். இது 9வது குழுவாக நம்ம படிப்போம். நம்ம குழுக்களை பற்றி நம்ம இன்னும் சரியாக படிக்கலை, நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் சரிங்களா. அது வரைக்கும் இப்போதைக்கு நம்ம அந்த குழுக்களை பற்றி அந்தளவுக்கு நம்ம பேச போகிறது கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த பயன்படுத்தின எல்லாமே நம்ம வெளியே எங்கேயாச்சும் எடுத்து வச்சுருவோமா? இதுக்கு மேலே இதுக்கு நம்ம தேவைப்படாதுன்னு நம்புகிறேன். நான் இதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாமே நீங்கள் உங்களுடைய இதுக்கடுத்து இங்கே வரக்கூடிய எல்லா விஷயமுமே இதெல்லாம் இப்போ நமக்கு தேவைப்படாது. அதனால நம்ம இப்போ திருப்பி இந்த இடத்துக்கு வந்துடலாம் வாங்க. இப்போ நம்ம அனிமல்ஸ் அதாவது மிருகங்களை எப்படி வகைப்படுத்துறது அப்படிங்கிறது அந்த பேசிக் கொள்கைகளை இப்போ இதை வச்செல்லாம் நம்ம வகைப்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னெல்லாம் இருந்துச்சு ஆர்கனைசேஷன், திருப்பி நான் உங்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஆர்கனைசேஷன், லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல் விதமாவா, டிஷ்யூ விதமாவா, ஆர்கன் விதமாவா, ஆர்கன் சிஸ்டம் விதமாவா, அல்லது ரத்த ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, ஓப்பனா க்ளோஸ்டா, சிமெட்ரி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, ரேடியல் ஒரு வட்டத்தை நம்ம பல விதங்களை பிரிக்க பல விதங்கள்ல நிறைய சமங்களா பிரிக்க முடியுங்கிற அந்த சிமெட்ரியா, பைலாட்ரல் சிமெட்ரியா அதாவது ரெண்டு பக்கமும் ஒரு வலது புறம் ஒரு இலது ஒரு இடது புறம் அப்படின்னு ரெண்டு சரியான சமமான பகுதிகளா மட்டுமே பிரிக்கக்கூடியதா, இல்லைன்னா என்ன பண்ணாலுமே பிரிக்க முடியாது பவளப்பாறைகளா அந்த மாதிரி பார்க்கலாம், இல்லைன்னா டிப்ளோபிளாஸ்டிக் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ரெண்டு லேயர் இருக்கா மூணு லேயர் இருக்கா, ரெண்டு லேயருக்குள்ளயுமே நடுல ஒரு லேயர் இருக்கும் அதுக்கு பேர் மீசோக்லியா, அல்லது மூணு லேயர் எக்டோடம் எண்டோடம் மீசோடம் நடுல இருக்கும். இப்போ மீசோடம் இருக்கிறதுக்கு அந்த உயிரினங்களை நம்ம சீலோம் இருக்கா இல்லையாங்கிறத வச்சு பிரிக்கலாம். சீலோம் இல்லாட்டி ஏ சீலோம், சீலோம் சரியா உருவாகாட்டி அதுக்கு பேர் சூடோ சீலோம், சீலோம் ரொம்ப கச்சிதமா உருவாகி இருந்தா அதுக்கு பேர் ட்ரூ சீலோம் அப்படின்னு பிரிக்கலாம். செக்மெண்டேஷன் ஒரு உடலை பல பகுதிகளா பிரிக்கிறது அதுக்கு பேர் மெட்டாமெரிசம் அப்படின்னு சொல்லலாம். அல்லது தண்டுவடம் உருவாகிறப்போ நோட்டோ காடுங்கிற அந்த ஒரு வடிவம் இருக்கா இல்லை, அந்த கரு வளர்ச்சியில மீசோடம்ல இருந்து நோட்டோ காடு உருவாகிருக்குமா உருவாகிருக்காதாங்கிறத பொறுத்து நம்ம கார்டேட் நான் கார்டேட் அப்படின்னு பிரிக்க முடியும். இப்ப இதெல்லாமே நம்ம பார்த்துருவோம். இறுதியா கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அனிமல்ஸை இப்போ நம்ம இப்போதான் பிரிக்க போறோம். இப்போ இந்த லெசன் மொத்தமாகவே நீங்க பாத்தீங்கன்னா 4.1 எப்படி கிளாசிஃபை பண்ண போறோம், 4.2 கிளாசிஃபை பண்ணிட்டு என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ கிளாசிபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்க்கல இது ஒரு டயக்ராம் இருக்கு, இந்த டயக்ராம்னா இந்த பாடம் முடிகிறப்போ உங்களுக்கு சொல்றேன், இப்போதைக்கு நான் இதுக்குள்ள போக போறது இல்லை. முக்கியமா நீங்க இப்போ லிவிங் கிங்டம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த லெசன்குள்ள நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க பாத்துருக்கோம். உதாரணத்துக்கு லிவிங் கிங்டம் நீங்க பாத்துருக்கப்போ நீங்க வந்துட்டு 7 விதமா நீங்க வந்துட்டு பிரிக்க முடியும் உயிரினங்களை, இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்றப்ப 7 விதமா நம்ம பண்ண முடியும் அப்படின்னு நீங்க பாத்துருக்கோம். இந்த மாதிரி நீங்க பாத்துருப்பீங்க, கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஃபைலம் அப்படிங்கிறத டிவிஷன் அப்படின்னு சொல்லலாம், எதில் தாவரத்தில் தாவரங்களில் மட்டும் இதை டிவிஷன்னு சொல்லுவாங்க. ஆனால் மிருகங்களை நம்ம வகைப்படுத்துகிறப்போ இதை நம்ம டிவிஷன் சொல்லக்கூடாது, நம்ம டிவிஷன் சொல்லாமல் நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு நம்ம வைக்கிற பேர் தான் ஃபைலம். அப்போ அதனால இப்போதைக்கு இந்த டிவிஷனுங்கிறத நம்ம எடுத்துருவோம். இப்போ கிங்டம் என்ன கிங்டம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அனிமல் கிங்டம் அதுதானே, மொத்த லெசனே அதுதானே, அனிமல் கிங்டம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால அது சரி, அனிமல் கிங்டம் அது ஆச்சு. இப்போ ஃபைலம் என்ன, எத்தனை ஃபைலம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பார்க்குறப்போ இது ஒரு ஃபைலம், போரிஃபெராங்கிறது ஒரு ஃபைலம், சீலன்டரேட்டாங்கிறது ஒரு ஃபைலம், பிளாட்டி ஹெல்மெந்தஸ், ஆஸ்டல் மெந்தஸ், அனலிட்ஸ், ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க், எக்கைனோடம், செமி கார்டேட்ஸ், கார்டேட்ஸ், இதெல்லாம் நம்ம ஃபைலம்ல பார்ப்போம். அதுக்கடுத்து கிளாஸ், என்ன கிளாஸாக பிரிய போகுது, ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ் அப்படின்னு பார்க்குறப்போ எல்லா சின்ன உயிரினங்களையும் நம்ம வந்துட்டு கவர் பண்ணி முடிச்சிருப்போம். ஆனா அத்தனை நம்மளால பண்ண முடியாது. அதனால நம்ம படிக்கிறப்போ முக்கியமா பார்த்தோம்னா ஃபைலமோட நம்ம நிப்பாட்டிடுவோம். ஃபைலம் கிளாஸ் கூட அந்த சில இடத்துல போகும், ஆனா மோஸ்ட்லி ஃபைலமோடய நம்ம நிப்பாட்டிடுவோம். அதனால இது நீங்க தெரிஞ்சுக்கணும், முக்கியமா என்ன நம்ம படிக்க போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்ப திருப்பி நம்ம இங்கே வருவோம். இப்போ கிங்டம் பார்த்தாச்சு, ஃபைலம் என்னெல்லாம் ஃபைலம் இருக்குது அப்படின்னு நம்ம, இப்போ நான் இந்த இடத்துல இனிமேல் நான் எழுத போகிறது எல்லாமே ரொம்ப சில விஷயம் தான் நான் எழுதுவேன், மிச்சம் எல்லாமே வந்துட்டு இங்கே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் பல விஷயங்கள் இருக்கும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம், மொத்த லெசன்லையுமே இருக்கிற எல்லா சின்ன 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 பாயிண்ட்டுமே கூட முக்கியம் தான். அதனால அதை பொறுத்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ போரிஃபெராலேருந்து ஆரம்பிப்போம். போரிஃபெரா எடுத்தோன்னா இப்போ எல்லா ஒரு ஃபைலமுக்கும் 5 நிமிஷம் அப்படின்னு கொடுத்தோன்னா கூட நம்ம வந்துட்டு கடகடை நம்ம முடிச்சிட முடியும். ஃபைலம் போரிஃபெரா, மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபைலம் ஆர் நோன் அஸ் ஸ்பாஞ்சஸ், இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்பாஞ்சஸ் பவளப்பாறைகள். அப்போ நீங்கள் இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துப்போம். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னெல்லாம் இருக்குது ஒரு ஒரு ஃபைலம்லேயும் இருக்கிற உயிரினங்களுடைய முக்கியமான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்,
ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு எழுதுறா என்னெல்லாம் இந்த உயிரினங்கள் எப்படியெல்லாம் மிச்ச உயிரினங்களை விட தனித்து நிலைச்சு நிற்கிது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறது அதுதான். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, எல்லாமே தண்ணிக்குள்ள வாழும். என்ன தண்ணி? உப்பு தண்ணி, மெரைன் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரெஷ் வாட்டருங்கிறது வேற, மெரைன்னா வேற. ஃப்ரெஷ் வாட்டர் தான் நம்ம ஆத்துக்குள்ள ஓடுறது, எங்க ஊர்லலாம் வைகையாறு இருக்கு, அப்ப அது ஃப்ரெஷ் வாட்டர். மெரைன் அப்படிங்கிறதுனா ராமேஸ்வரம் கடல், கடல் தண்ணி இருக்கிறது அதுதான் மெரைன். அப்போ மெரைனா ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்பாஞ்சஸ் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர், ஸ்பாஞ்சஸ் எல்லாமே மெரைன் தான். ஒன்று ரெண்டை தவிர்த்து, இந்த ஒன்று ரெண்டு தவிர்த்துங்கிறது சில இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம், சில இடத்துல முக்கியம் நீங்கள் விட்டுறலாம். ஆனால் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, தே ஆர் ஜென்ரலி மெரைன். அப்போ என்னெல்லாம் முக்கியம் அப்படின்னா தே ஆர் ஜென்ரலி மெரைன். அடுத்து வேற என்ன இதை பத்தி முக்கியமா இருக்கு? எல்லாமே ரொம்ப பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ்னா என்னதுப்பா? அந்த அளவுக்கு வளர்ச்சி நிலையில முதிராத உயிரினங்கள், அதாவது அந்த அளவுக்கு இதோடைய வளர்ச்சியோ சிறப்புகளோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எப்படி பிரிஞ்சிருக்கு? நான் நடத்துறப்பவே சொன்னேன், செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல பிரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம படிச்சதே தான் நம்ம பார்க்க போறோம். இவ்வளவு நேரமா கிளாசிபிகேஷன் பேசிஸ் பார்த்தோம், நம்ம சீலோம் இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஒழுங்கா நம்ம பண்ண முடியும், பிரிச்சிட முடியும். இப்போ இது பிரிமிட்டிவ் மல்டி செல்லுலார் மல்டி செல்லுலார். இது மல்டி செல்லுலார் ஞாபகமா? தேவையில்லை. ஏன்னா எல்லா உயிரினங்களுமே எல்லா மிருகங்களுமே மல்டி செல்லுலார் தான். பவளப்பாறையும் ஒரு மிருகம் தான், அதனால இது மல்டி செல்லுலார் தான். அதுக்கு அடுத்து ஸ்பாஞ்சஸ் ஹேவ் அ வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ஆர் கெனால் சிஸ்டம். இது முக்கியம். இப்போ இது இந்த விஷயத்தை நான் இங்க தனியா அதை நான் எழுத போறேன். ஏன் இந்த விஷயம்தான் இந்த பாரிஃபெராக்குனே சிறப்பாக அமைஞ்ச சில விஷயங்கள், இதை நம்ம தனியாக தான் எழுதணும். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்த வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பற்றி நான் உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் தனியாக. அதுக்கடுத்து பாத்வே கோயானோசைட்ஸ். ஆமாம், இது இன்னொரு முக்கியமான விஷயம். ஸ்பாஞ்சஸுக்குனே உண்டான சில விஷயங்கள் அப்படி நம்ம பார்த்தோன்னா இது ஒரு விஷயம், கோயானோசைட்ஸ். அதுக்கடுத்து Body is supported by a skeleton made of spicules or spongin fibers. இது முக்கியம். ஸ்பாஞ்சின் ஃபைபர், ஸ்பாஞ்சின் ஃபைபர்னு எடுத்துப்பா. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய தசைகளோ இல்லை உங்கள் தசைகளுக்குள்ளே நீங்கள் மயோசின் இருக்கு அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கலாம். அப்போ அதெல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய இந்த உடல் கட்டமைப்புக்கு அதுதான் முக்கியம். அப்போ இந்த ஸ்பாஞ்சஸ் ரொம்ப, நீங்கள் பவளப்பாறையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், ரொம்ப கடினமாக இருக்கும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு. அந்த கடினத்தை கொடுக்கறது இந்த ஸ்பிக்யூல்ஸ் தான். அதோடைய உடம்புல அதோடைய வெளிப்புறத்தில் இந்த மாதிரி ஸ்பிக்யூல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால தான் அது ரொம்ப இந்த கடினமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து இது நம்ம இந்த இடத்துல தான் எழுதும், செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணுறுப்புகளும் பெண்ணுறுப்புகளும் ஒரே உயிரினத்துக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் தான் ஹெர்மாஃப்ரோடைட். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை த சேம் இண்டிவிஜுவல் என்ன கொடுத்துருக்கான், முட்டைகளும் ஆண் கருக்களும் பெண் கருக்களும் எல்லாமே சேர்ந்து ஒரே உயிரினத்துக்குள்ள இருந்து தான் வெளியே வருதுங்கிறது தான் ஹெர்மாஃப்ரோடைட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய உடற்சேர்க்கை எப்படி இருக்கும்? உடற்சேர்க்கை ஏ செக்ஷுவலாக இருக்கலாம். ஏ செக்ஷுவல் அப்படின்னா எந்த உடல் உறுப்புகளும் பயன்படுத்தாமல், அல்லது செக்ஷுவலாக ரெண்டு விதமாகவும் இருக்க முடியும். ஏ செக்ஷுவலாக இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? ஏ செக்ஷுவலாக இருக்கிறப்போ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா தன்னுடைய உடலை பல விதங்களை பல கூறுகளாக உடச்சிக்கிட்டு அதுலேருந்து உயிரினங்கள் அடுத்து ஃபார்ம் ஆகுறது, இல்லைன்னா கேமெட் செக்ஷுவல் அப்படிங்கிறது. கேமெட் செக்ஷுவல்னாலே கேமெட்ஸ் தானே, எப்பயுமே கேமெட்ஸ் வந்துடும் இல்லையா செக்ஷுவல் அப்படிங்கிறப்போ. செக்ஷுவல்னா என்னது? தன்னுடைய அந்த ஆணணுக்களும் பெண்ணணுக்களும் ரெண்டுமே கூடுறது தானே செக்ஷுவல். அப்போ செக்ஷுவல்ங்கிறது எப்பயுமே கேமெட்ஸ் உருவாகிடும். ஆனால் ஏ செக்ஷுவல் எப்படி வேணா இருக்கலாம். அப்போ ஏ செக்ஷுவல் உடலை கூறுகளாக உடச்சி உருவாக்குறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். இப்போ அதுக்கடுத்து ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்பது ஆணுருக்களும் பெண்ணுருக்களும் சேர்ற அந்த இடம் அந்த உடலுக்குள்ளேயே தான் நடக்கும். உடலுக்குள்ளேயே அந்த இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு ஸ்பாஞ்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண் கருக்களும் பெண் கருக்களும் எல்லாமே சேர்ந்து இதுதான் ஒரு ஆண் கரு அப்படின்னா, இதுதான் ஒரு பெண் கருவு அப்படின்னா, ரெண்டுமே இதுக்குள்ளே இருந்து தான் உருவாகிருக்கும். இந்த இதுதான் இப்போ இதுதான் பெண் உறுப்பு, இதுதான் ஆண் உறுப்புன்னு வச்சுருக்கீங்கன்னா ரெண்டுமே இதுக்குள்ளே இருந்து தான் உருவாகிருக்கும். இந்த ரெண்டுமே இங்கேயே உள்ளே சேர்ந்து ஒன்று சேர்ந்து அதோடைய அடுத்த கருவும் இங்கேயே உள்ளேயே இதை உருவாக்கும்.
வெளியே போகிறதுக்கு அவசியம் இருக்காது. அதுதான் ஃபர்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல். அதுக்கடுத்து இங்கே இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கேன், டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட்ன்னு. இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்னதுப்பா? இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா இப்போ நீ வளர்ற பொழுது, நீ ஒரு குழந்தையா இருக்கிறப்போ ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை, நீ 10 வயசாகிறப்ப ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை, 30 ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை, 40 ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை, நீ சாகிற வரைக்கும் ரெண்டு கை ரெண்டு கால் ஒரு தலை தான். ஆனா இந்த இதுல அந்த மாதிரி எல்லா உறுப்புகளும் எல்லா நிலைகள்லையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பட்டாம்பூச்சி வளருதுன்னா அந்த பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சி முழுசா இருக்கிற ஒரு ஒரு வளர்ந்த பட்டாம்பூச்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ரெக்கைகள் இருக்கும், ஒரு தலை ஒரு சின்ன தலை இருக்கும், ரெக்கை இருக்கும், சில கால்கள் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனா நீங்க ஆனா அதோடைய கரு, அதோடைய கரு அப்படி இருக்க போறது இல்லை, அதோடைய முட்டை அப்படி இருக்க போறது இல்லை, அதுல இருந்து வர அந்த பட்டுப்புழு பட்டு அப்படி இருக்கவே இருக்க போறது இல்லை பட்டுப்புழு. ஆனா அதுவும் பட்டாம்பூச்சியோட குழந்தைதான். ஆனா அதோடைய ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி பருவத்தில் வேறு வேறு விதமான உடல் நிலைகளும் உடல் அமைப்புகளும் இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போது இதுதான் லார்வான்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதுலேயும் லார்வா இருக்கும். லார்வா இருக்கிறதுன்னு என்னது? அந்த குழந்தைகள் அந்த கருவும் அந்த வளர்ந்த உயிரினமும் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் லார்வா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இது மார்ஃபாலஜிக்கலி அப்படின்னா உடல் அமைப்பை பார்த்தோன்னா, மார்ஃபாலஜிக்கலி உடல் அமைப்பை பார்த்தோன்னா அடல்ட்டை விட வித்தியாசமாக இருக்கும். எது? லார்வா. லார்வாங்கிறது அந்த கரு, அந்த அந்த கரு அந்த அந்த குழந்தையுடைய அந்த உருவமும் அடல்ட்டோடைய உருவமும் வேற வேற மாதிரி இருக்கும். ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா குழந்தை அதாவது இந்த கருக்கள் இந்த சின்ன சின்ன அணுக்கள் எல்லாமே தண்ணிலே மிதந்து அங்கேயும் இங்கேயும் போக முடியும். ஆனால் இந்த மொத்த பவளப்பாறையும் பார்த்தோன்னா அது இந்த கடல் மட்டத்தோட சேர்ந்துருக்கும், அதனால இங்கிருந்து நகரவே முடியாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசம், அந்த அடல்ட்டுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கிற ரொம்ப முக்கியமான வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுதான் நம்ம மெயினாக நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுடைய ஸ்பான்சஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முக்கியமான இந்த கட்டத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னது? வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது தண்ணி ஒரு ஒரு வழியா உள்ள நுழையும், இன்னொரு வழியா வெளியே போகும். இப்போ பாத்தீங்க, இது உதாரணத்துக்கு இதை நான் அழிச்சிருக்கேன் கொஞ்சம், இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் குவானோசைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா இங்க புரிஞ்சுக்க முடியும். பாத்தீங்கன்னா இந்த பல துளைகள் இருக்கும், பல ஓட்டைகள் இருக்கும் ஸ்பாஞ்சஸ்க்குள்ள. இந்த பல ஓட்டைகள் வழியா தண்ணியும் உணவும் உள்ள வந்துகிட்டே இருக்கும். இந்த உள்ள வர்றதுக்கு என்னெல்லாம் ஓட்டைகள் இருக்கும்? இந்த ஓட்டைகளுக்கு பேரு ஆஸ்டியா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஆஸ்டியா, ஆஸ்டியாங்கிறது தண்ணியோ சாப்பாடோ உள்ள வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஓட்டைகள், அதுக்கு பேரு ஆஸ்டியா. அப்ப இந்த ஓட்டைகள் வழியா தண்ணியோ சாப்பாடோ உள்ள வரும். வெளியே போகிறதுக்குன்னு ஒரே ஒரு துளை மேல இருக்கும், ஒரே ஒரு துளை தான் மேல இருக்கும். அந்த ஒரே ஒரு துளைக்கு பேரு ஆஸ்குலம். இந்த இடத்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆஸ்டியாங்கிறது வாட்டர் என்டர்ஸ் த்ரூ மைன்யூட் போர்ஸ் ஆஸ்டியா அண்ட் சென்ட்ரல் கேவிட்டிக்குள்ள போகும். இந்த பெருசா இங்க ஒரு ஓட்டை இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடம் தெரியுதா? இந்த இடத்துல தண்ணி வந்து எல்லா தண்ணியும் சேர்ற அந்த இடம், இதுக்கு பேரு ஸ்பாஞ்சோசீல். இந்த கலர் என்னது? ஸ்பாஞ்சோசீல். இதுக்கு பேரு ஸ்பாஞ்சோசீல். அப்ப இந்த பேரெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லா முக்கியமான பேரெல்லாம் நம்ம படிச்சோங்கிறத நான் சொல்லிட்டேன், பாத்துக்கிறீங்க. ஆஸ்டியா, ஆஸ்குலம். ஆஸ்குலம்ங்கிறது வெளியேற்றுறதுக்கான அந்த துளை, அதுக்கு பேர் ஆஸ்குலம். ஆஸ்டியா, ஆஸ்குலம், அதுக்கடுத்து ஸ்பாஞ்சோசீல் டைப் பண்ணியிருக்கலாம். அடுத்த வாட்டி இருந்து டைப் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஸ்பாஞ்சோசீல், சரிங்களா? அப்போ இந்த மொத்த அமைப்புக்கும் பேர், இந்த மொத்த அமைப்பு எந்த அமைப்பு, எந்த அமைப்பின் வழியாக இதனால் தண்ணியை உள்ளே எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வெளியே ஏற்ற முடியுதோ இந்த அமைப்புக்கு பேர் தான் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இது பெரிஃபெரால தான் இருக்குது. குவானோசைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த மொத்த, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பவளப்பாறையிலேயே இந்த இடத்துல இருக்கிற செல்களுக்கு பேர் தான் குவானோசைட்ஸ். இந்த குவானோசைட்ஸ் இந்த இந்த ஸ்பாஞ்சோசீலுங்கிறது நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஓட்டைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்பாஞ்சோசீல் இதுக்குள் இந்த ஸ்பாஞ்சோசீலுக்கு இந்த சைடில் எல்லாமே இந்த குவானோசைட்ஸ் அப்படிங்கிற ஸ்பெஷல் விதமான செல்ஸை நம்ம பார்க்க முடியும், அதுக்கு பேர் குவானோசைட்ஸ். ஆச்சா, ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸுங்கிறது இதோடைய வெளிப்புற தோற்றத்தை கடினப்படுத்துறதுக்காண்டி இருக்கிற அந்த ஃபைபர்ஸ் தான் ஸ்பாஞ்சின் ஃபைபர்ஸ் அல்லது ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக ஒரு சின்ன விஷயம் இந்த இடத்துல நான் சேர்த்து எழுதிடுறேன். என்னன்னா
இன்டர்னல் இன்ட்ரா செல்லுலார் இன்டர்னலுங்கிறேன் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படிங்கிறது செல்லுக்குள்ளேயே தான் செரிமானம் நடக்கும். உணவு செரிமானம் செல்லுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு பேர் தான் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இது ஒரு செல் கிடையாது, இது ஒரு மொத்த உயிரினம். இப்போ இந்த மொத்த உயிரினத்தில் ஒரு சின்ன செல் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சின்ன செல், ஒரு சின்ன குவானோசைட்டை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குவானோசைட்டுக்குள்ள ஒரு சின்ன சாப்பாட்டு ஒரு சாப்பாட்டு துண்டு வருதுன்னா, பல என்சைம்ஸ்களை வச்சு, என்சைம் அப்படின்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க தமிழில், ஒரு அமிலமாக இருக்கலாம், காரமாக இருக்கலாம், அல்லது நொதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த என்சைம்ஸை வச்சு இந்த ஒரு சின்ன உணவு துண்டு அது பல கூறுகளாக உடச்சி 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 அதுக்கடுத்து அதை செரிமானிச்சு அதுக்கடுத்து அதை பயன்படுத்திக்கும். இதுக்கு பேர் ஒரு செல்லுக்குள்ளேயே இந்த எல்லாமே நடக்குதுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். நம்மள ஒரு செல்லுக்குள்ளே நடக்காது, இது எல்லாமே நடக்கிறது மொத்த ஒரு குழாய் இருக்குது, செல்களுக்கு வெளியே தான் இது எல்லாமே நடக்குது. அதுக்கு பேர் நமக்குள்ளே அது நடக்கிறப்ப அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். ஆனால் இங்கே உள்ள நடக்கிறப்ப அதுக்கு பேர் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கடைசியாக உதாரணங்கள் ரொம்ப 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 முக்கியம். உங்கள் மொத்த நீங்கள் அனிமல் கிங்டமில் பார்த்தா எல்லாத்துக்கும் உதாரணமாக கொடுத்துருப்பான். இந்த எல்லா உதாரணங்களையும் நீங்கள் படிக்கிறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மிச்சம் எல்லாமே சுலபம் தான். சைகான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்கலாம், அல்லது இது உங்களுக்கு பல விதத்தில் கேட்க முடியும். இது வந்துட்டு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ இங்கே இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்கே நான் எழுதியிருக்கேன்னா சைகான் யூஸ் ஸ்பாஞ்சியா ஸ்பாஞ்சியா அப்படின்னு. இந்த ஸ்பாஞ்சில்லா மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். ஏன்னா நான் சொன்னேன் எல்லாமே கடல் தண்ணிக்குள்ளே வாழக்கூடியது, உப்பு தண்ணிக்குள்ளே வாழக்கூடியது அப்படின்னு. ஆனால் உப்பு இல்லாத தண்ணிக்குள்ளே வாழக்கூடிய சில பவளப்பாறைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஸ்பாஞ்சில்லா. அதே மாதிரி சைகானுக்கு வேறு பெயர் இருக்குது சைஃபா அப்படின்னு, ஸ்பாஞ்சில்லாக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம், யூ ஸ்பாஞ்சியாக பாத் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இப்படி தான் நம்ம ஒரு ஒரு ஃபைலவும் படிக்கப்போம். அதே மாதிரி இதையும் பார்த்துக்கோங்க, இந்த டயக்ராம் இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதை வச்சும் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்க முடியும். அனிமல் கிங்டமில் பல கேள்விகள் மேட்ச் த ஃபாலோயிங்னா கேட்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் கஷ்டம், ஞாபகம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே நீங்கள் ரொம்ப சுலபமாக நீங்கள் எழுதிட்டு வரக்கூடிய மாதிரி ஒரு பாடம் தான் இந்த பாடம். ஆனால் பல பேருக்கு இது கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுங்கிறது தான். அதனால் அது மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் சுலபமாக நீங்கள் முடிச்சிட முடியும். சரிங்களா? இப்போது அப்போ இதோட நம்மளுடைய அனிமல் கிங்டம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது அனிமல் கிங்டம்ல நம்ம நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃபைலம் முடிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஃபைலம் என்னதுப்பா? பாரிபெரா. பாரிபெரா நம்ம முடிச்சிடும். பாரிபெரா முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலண்டரேட்டா. சிலண்டரேட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய ரெண்டாவது ஃபைலம். என்ன ஃபைலம்? சிலண்டரேட்டால என்ன இருக்கு? ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் தான் நம்ம சிலண்டரேட்டாவில் நம்ம ரொம்பவே நமக்கு பழக்கப்பட்ட ஒரு ஜீவராசினா அந்த ஜெல்லி ஃபிஷ் தான். அப்போ அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் பாரிஃபெரால நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஹெர்மாஃப்ரோடைட்னா என்னது, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன்னா என்னது, இன்டைரக்ட் டெவலப்மெண்ட்னா என்னது, செக்ஷுவல் ஏசெக்ஷுவல்னா என்னது அப்படின்னு பல விதத்தை சொல்லி பல விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இனிமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்? ஏன்னா இப்போ உங்களுக்கு இது தெரியும். இப்போ உங்களுக்கு இது தெரியுங்கிறதுனால என்ன விதமா நடக்கிறதுங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுருவேன், நீங்க அதை புரிஞ்சுக்க முடியுங்கிறத நான் நம்புறேன். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம்னா, இப்போ நம்ம ரெண்டாவது ஃபைலம் உள்ள போகிறோம். ரெண்டாவது ஃபைலம் இங்கே என்னதுப்பா? இப்போ நம்மளுடைய ரெண்டாவது ஃபைலம் தான் சீலண்டரேட்டா. சீலண்டரேட்டா சீலண்டரேட்டாக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் நிடேரியா. சீலண்டரேட்டா அல்லது நிடேரியா, நிடேரியா சி சைலண்ட். சரியா? தே ஆர் அக்வாட்டிக், தண்ணிக்குள்ளே வாழக்கூடியது தான். மோஸ்ட்லி மெரைன், நம்மளுடைய ஸ்பாஞ்சஸ் மாதிரி தான். ஆனால் அங்கே ஸ்பாஞ்சஸில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்குது, என்னது? ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்சான ஸ்பாஞ்சில் செசைல். செசைல் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பிடிச்சி நிற்காது. செசைல் அப்படின்னு இப்போ நம்ம ஸ்பாஞ்சஸ் செசைல் கிடையாது. செசைல் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் நகரக்கூடும். நகர முடிகிற உயிரினங்களுக்கு பேர் தான் செசைல் அல்லது ஃப்ரீ ஸ்விம்மிங். ரெண்டுமே ஒன்று தான். ஃப்ரீ ஸ்விம்மிங்னா நீந்தக்கூடியது, அதனால சுலபமாக நீந்திட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும். ஆனால் பவளப்பாறைகள்னால அது முடியாது. அப்புறம் ரேடியலி சிமெட்ரிக்கல் அனிமல்ஸ். ஏன் ரேடியலி சிமெட்ரிக்கல்னு சொல்கிறோம்? ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை பாருங்க, ஒரு ஜெல்லி ஃபிஷ்ஷை நம்ம இப்படி ஒரு கோடு போட்டு பிரித்தாலும் இப்படி ஒரு கோடு போட்டு பிரித்தாலும் வரக்கூடியது ரெண்டு சரியான சமமான அரைப்பகுதிகள் தான். அதனால இது ரேடியலி சிமெட்ரிக்கல். இப்போ இது எல்லாம் தான் முக்கியம். எல்லாமே மெரைன், மெரைன், செசைல், ரேடியலி சிமெட்ரிக்கல். ஆமாம், அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம இப்போ இன்னொன்று எடுத்துக்கிட்டேன்னா, இது இதோடைய தனித்தன்மையான தனிச்சிறப்புகள். இதனுடைய இதுக்குன்னே ஸ்பெஷலாக இருக்கிற சில விஷயம் இருக்கும் இல்லையா,
அது நீடோசைட்ஸ். நீடோசைட்ஸ் அப்படின்னு எல்லா சீலன்ட்ரேட்ஸ்லையுமே நீடோசைட்ஸ் அப்படின்னு சில செல்கள் இருக்கும். அந்த செல்கள் எதுக்கு அப்படின்னா, அது மற்ற உயிரினங்களை தன்னுடைய இரையை பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சில செல்கள் தான் இந்த நீடோசைட்ஸ் அல்லது நீடோபிளாஸ்ட். நீடோசைட்ஸ்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, நீடோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நீடோசைட்ஸ் அல்லது நீடோபிளாஸ்ட். இது இருக்கிறது எதுக்குன்னா, தன்னுடைய பாதுகாப்புக்காண்டியும். இந்த நீடோபிளாஸ்ட் இருக்குன்னா, இது பாருங்க, இது ஒரு கொக்கி மாதிரி இருக்கா, இந்த கொக்கி, இந்த கொக்கியை வச்சு இது தன்னுடைய மற்ற இரையை பிடிச்சிரும். இல்லைன்னா இது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சர்ஃபேஸ்ல இது தன்னை ஒட்டி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இது பயன்படுத்தும். இல்லைன்னா தன்னையை பாதுகாக்கிறதுக்காண்டி இது பயன்படுத்திக்கும். இப்போ நீடோபிளாஸ்டுடைய மூணு முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னது? ஆங்கரேஜ், அதாவது தன்னை ஏதாச்சும் ஒரு இடத்துல பிடிச்சிக்கிறது. டிஃபென்ஸ், தன்னை பாதுகாத்துக்கிறது. கேப்சர் ஆஃப் பிரே, இரையை பிடிக்கிறது. இந்த மூணு விஷயத்துக்காண்டியும் இது நீடோபிளாஸ்ட் பயன்படுத்தும். இந்த நீடோபிளாஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னா, இதோடைய டென்டக்கிள்ஸ்ல இருக்கும்னு கொடுத்துருக்கேன். அந்த டென்டக்கிள்ங்கிறது என்னது? இப்ப நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஜெல்லிஃபிஷோடைய இந்த பகுதியில, இந்த வால் பகுதியில, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஜெல்லிஃபிஷோட இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த நீடோபிளாஸ்ட் தெரியும். இங்கே நீடோபிளாஸ்ட் இருக்கும். அதாவது இங்கே நம்ம இந்த டயக்ராமில் நமக்கு தெரியலை, ஆனால் உண்மையில் இந்த இடத்துல தான் இந்த நீடோபிளாஸ்ட்ங்கிறது இருக்கும். இந்த நீடோபிளாஸ்டுடைய சரியான முழுமையான இந்த இதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு நிமிஷம்ப்பா, இதோடைய மொத்த வடிவம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதுதான் நீடோபிளாஸ்டுடைய வடிவம், இப்படி இருக்கும். இப்போ இது இந்த கொக்கி இருக்கும். இந்த கொக்கி பாருங்க, இதுதான் வந்துட்டு அதோடைய டென்டக்கல்ல இது பிடிச்சிருக்கு. இது டென்டக்கல்னு வச்சுக்கோங்க, டென்டக்கல்ல இருந்து இது இந்த நீடோபிளாஸ்ட் இப்படி வெளியே வரும். இதுக்கு பேரு தான், நீடோபிளாஸ்ட். இது தன்னுடைய தற்காப்புக்காண்டி இதை பயன்படுத்து அப்படிங்கிறது இது ஞாபகம் சரிங்களா. அதுக்கடுத்து ரேடியல் ஆச்சு. ரேடியல்ல இருந்து அதுக்கும் இதுக்கு நீடோபிளாஸ்ட் இருக்குங்கிறது இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம் சிலிண்டரேட்டால. அதுக்கடுத்து சென்ட்ரல் கேஸ்ட்ரோவாஸ்குலர் கேவிட்டி வித் சிங்கிள் ஓப்பனிங். சிங்கிள் ஓப்பனிங்னா என்னதுப்பா? தன்னுடைய வாயு, அதுதான் கழிவு காண்டியும் அதுதான் வாயு. உணவு உள்ளே எடுத்துக்கவும் அதுதான், உணவு வெளியே தள்ளவும் அதுதான். அப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு உணவு குழாய்க்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா, வெளியே ஏற்றுறதுக்கும் உள்ளே ஏற்றுறதுக்கும் ஒரே துளை இருந்தால் அது இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். மனிதர்களை மாதிரி வெளியேற்றுறதுக்கும் உள்ளே ஏற்றுறதுக்கும் ரெண்டு வெவ்வேறு துளைகள் இருந்ததுக்கு பேர் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்போ இதில் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஞாபகம் சொல்லணும். ஹைப்போஸ்டோம் அப்படிங்கிறது அந்த இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சின்ன ஓட்டை, அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோடைய வடிவம் இப்படி இருக்குமா? ஒரு ஜெல்லி ஃபிஷோடைய வயிறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு உள்ளே இப்படி வரும், வெளியே இப்படி போகும். ஒரே துளை தான், இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த ஓட்டைக்கு பேர் தான் ஹைப்போஸ்டோம். இதுக்கு பேர் தான் ஹைப்போஸ்டோம். அதை தான் சொல்லுவார், இந்த ஓட்டைக்கு பேர் தான் ஹைப்போஸ்டோம். சரிங்களா, ஹைப்போஸ்டோம் ஆச்சு. ஹைப்போஸ்டோம் கடுத்து டைஜஷன் எப்படி இருக்கும்? இன்ட்ராவாகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ராவாகவும் இருக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு விதமாகவும் இருக்க முடியும். அதாவது செல்லுக்குள்ளேயும் டைஜஷன் நடக்கும், செல்லுக்கு வெளியேயும் டைஜஷன் நடக்கும். அதுக்கு பேர் தான் இன்ட்ரா செல்லுலர் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர். அதுக்கடுத்து முக்கியமாக நீங்கள் அங்கே நம்ம ஸ்பாஞ்சஸில் பார்த்தப்ப நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம், ஸ்பிக்யூல்ஸ் அண்ட் ஸ்பாஞ்ச் அண்ட் ஃபைபர்ஸ். இந்த இடத்துல அதே வெளி அதோடைய வெளி தோற்ற அமைப்பை உருவாக்குறது கால்சியம் கார்போனேட். கால்சியம் கார்போனேட் இருக்கிறதுனால தான் ஜெல்லி ஃபிஷ்க்கும் ஒரு கடுமையான ஒரு தடிமனான ஒரு பகுதி இருக்குது. நீங்கள் நல்லா நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணம் இதோடைய ஸ்கெலிட்டன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கால்சியம் கார்போனேட். அதுக்கடுத்து நிடேரியன்ஸில் ரெண்டு விதமான உருவங்கள் இருக்கலாம், ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரெண்டு விதமான உருவங்கள் இருக்கலாம். இதை நம்ம புக்கிலேயே பார்த்துக்கலாம். ரெண்டு விதமான உருவங்கள் எப்படி இருக்கலாம்? ஒருதுக்கு பேர் பாலிப், இன்னொருத்துக்கு பேர் அடாம்சியா. சாரி, ஒருத்துக்கு பேர் பாலிப். பாலிப் அப்படின்னா இப்படி இருக்கும். பாலிப்னா இந்த மாதிரி ஒரு ஜாடி மாதிரி இருக்கும், ஜாடியில இருந்து இப்படி பூ இப்படி விரிஞ்சு வர மாதிரி தெரியுறது தான் பாலிப். மெடூசாங்கிறது கொடையை பிடிச்ச மாதிரி இருக்கும், கொடைக்கு ரெண்டு ஹேண்டில் வச்சா இப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரியும் ஒரு சைட்ல இருந்து. அப்ப ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது இந்த மாதிரி உருவத்தை காட்டுது. அடாம்சியா அப்படிங்கிறது இந்த மாதிரி உருவத்தை காட்டுது. ஆரேலியா அப்படிங்கிறது இது ஒரு உயிரினம். அடாம்சியாங்கிறது ஒரு உயிரினம். எது பாலிப் எது மெடூசான்னு உங்களுக்கு தெரியும். சில உயிரினங்கள் பாலிப்பா இருக்கும், சில உயிரினங்கள் மெடூசாவா இருக்கும். மெடூசாங்கிறது இந்த மாதிரி வடிவம், பாலிப்புங்கிறது இந்த மாதிரி வடிவம். இப்படி ஒரு ஜாடியை வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு பேரு பாலிப், கொடையை வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு பேரு மெடூசா, அவ்வளவுதான். அரேலியா இஸ் மெடூசா, பாலிப் இஸ் அடாம்சியா. அப்போ ஃபார்மர் அப்படின்னா முதல் இருக்கிறது. பாலிப் எப்படி இருக்கும்? செசைல் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம். பாலிப்புங்கிறது செசைல் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்ம், அதாவது அதனால இங்கேயும் அங்கேயும் நகர முடியும். அதோட அது வந்து சிலிண்டர் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஹைட்ரா,
ஹைட்ராங்கிறது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு உதாரணம். சிலிண்டர்ஸ்லேயே ஹைட்ராங்கிறது ஒரு முக்கியமான உதாரணம். அப்போ என்னெல்லாம் உதாரணங்கள் இருக்கு? ஹைட்ரா இருக்கு, அடாம்சியா இருக்கு. ஹைட்ராவும் அடாம்சியாவும் பாலிப், ஹைட்ராவும் அடாம்சியாவும் பாலிப், அதாவது அதோடைய வடிவங்கள் இப்படி இருக்கும், ஒரு ஜாடி மாதிரி தான் இருக்கும் ஹைட்ராக்கும் அடாம்சியாவுக்கும். இதே நீங்க வந்துட்டு மெடுசாக்கு வந்தீங்கன்னா, மெடுசாக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு, ஜெல்லி ஃபிஷ் இருக்கு. ஜெல்லி ஃபிஷ் ஒரு ரொம்ப நல்ல எக்ஸாம்பிள். ஆரேலியா ஃப்ரீ ஸ்விம்மிங் அம்பிரெல்லா ஷேப், இது ஆரேலியா. அதுக்கு பேர் என்னது? ஜெல்லி ஃபிஷ். தோஸ் நிடேரியன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் போத் ஃபார்ம்ஸ் எக்ஸிபிட் ஆல்டரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இந்த இடத்துல ஒன்று சொல்லிக்கிறேன், செசைல் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங், அதுதான் அப்புறம் சொல்ல மறந்துட்டு, செசைல் ஆர் ஃப்ரீ ஸ்விம்மிங். சரிங்களா? இப்போ நிடேரியன்ஸில் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு இது நடக்கும். இது எல்லாத்துலேயுமே நடக்கும்னு சொல்ல முடியாது, சிலதில் நடக்கும். சில உயிரினங்களில் மட்டும், அதாவது சில நிடேரியன்ஸ், ஒரு நிடேரியன் இருக்குன்னா அது பெரும்பாலான தன்னுடைய வாழ்க்கையை இப்படி மெடூசாவை கழிச்சிருவோம். சில நிடேரியன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை இப்படி பாலிப்பாக கழிச்சிருவோம். ஆனால் சில நிடேரியன்ஸ் இருக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை மெடூசாவாகவும் இன்னொரு பகுதியை பாலிப்பாகவும் கழிக்கக்கூடிய சில நிடேரியன்ஸ், சில நிடேரியன்ஸ் இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் ஒபீலியா. ஒபீலியா அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்க மாட்டோம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஜூல இருக்கா, நம்மளுடைய வண்டலூர் ஜூல இருக்கானா, இருக்காது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு புக்கில் தான் படிப்போம், அந்த அளவுக்கு நம்ம பார்க்க கூட மாட்டோம். ஆனால் எப்படி நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இப்போ பாலிப்ஸ் ப்ரொடியூஸ் மெடூசே ஏ செக்ஷுவலி, மெடூசே ஃபார்ம் த பாலிப் செக்ஷுவலி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு வரி என்சிஆர்டியில், இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. இந்த மாதிரி ஒரு உயிரினம் சில காலம் பாலிப்பாகவும் சில காலம் மெடூசாவாகவும் இருக்கிறப்போ, அந்த பாலிப்புகள் மெடூசாவை உருவாக்குறப்போ ஏ செக்ஷுவலாக பிரியும், மெடூசா பாலிப்பாக உருவாக்குறப்போ செக்ஷுவலாக பிரியும். அதாவது சேர்க்கை, எந்த விதமான சேர்க்கை இப்படி இருக்கும் அப்படி பார்க்குறப்போ ஏ செக்ஷுவலாகவும் இருக்கலாம், செக்ஷுவலாகவும் இருக்கலாம். இப்படி மெட்டாஜெனசிஸ் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையிலேயே ரெண்டு விதமான உருவங்களையும் வடிவங்களையும் வச்சு தன்னுடைய வாழ்க்கை போக்கை நடத்திக்கிட்டு போகிற அந்த உயிரினத்தில் இதை மெட்டாஜெனசிஸ்ன்னு சொல்லுவோம். இது ஒபிலியாவில் பார்க்க முடியும். இதை இந்த மாதிரி உயிரினங்களில் பாலிப்புகள் ஏசெக்சுவல் சேர்க்கை வழியாக மெடூசேவையும், மெடூசே செக்ஷுவல் சேர்க்கை வழியாக பாலிப்பையும் உருவாக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகும். அப்போ மெடூசே பாலிப்பை உருவாக்குறப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், பாலிப்புகள் மெடூசே உருவாக்குறப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து உங்களுக்கு இங்கே சொல்லிக்கிற மாதிரி எந்த முக்கியமான விஷயமும் கிடையாது, மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சுலபமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கக்கூடியது அப்படிதான் இருக்கும். ஒரு நிமிஷம், மிச்சம் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சுலபமாக இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். கால்சியம் கார்பனேட்டு நீடோபிளாஸ்ட், அதுக்கு அதை விட்டால் கடைசியில் உங்களுக்கு இருக்கிறது எக்ஸாம்பிள்ஸ் தான். ஃபைசேலியா, ஒபீலியா, வேற என்ன இருக்கு? ஆரியலியா, ஆரியலியாங்கிறது நம்ம ஜெல்லிஃபிஷ். ஹைட்ரா, வேற என்ன இருக்கு? அடாம்சியா, வேற என்ன இருக்கு? மியாண்ட்ரினா, கார்கோனியா, பெனடியூலா. ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை நான் அழிச்சிடறேன், நீங்கள் இந்த எல்லா பேருமே ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டியில் இங்கே வெளியே கீழே எக்ஸாம்பிள்ஸ்ன்னு கொடுத்துருப்பான், அது மட்டும் கிடையாது உதாரணம். நீங்கள் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில உதாரணங்கள் கிடைக்கும். அதெல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு மொத்தமாக இங்கே கம்பைல் பண்ணி எழுதியிருக்கேன். இது எல்லாமே தான். அப்போ இந்த எல்லாத்துக்குமே தனியாக சில ஸ்பெஷல் பேர் கூட இருக்கும். ஃபைசேலியா அப்படிங்கிறது போர்ச்சுகீஸ் மேன் ஆஃப் வார், இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஒபீலியாவில் என்ன இம்பார்ட்டன்ட்? மெட்டாஜெனசிஸ் இருக்கும், அது இம்பார்ட்டன்ட். ஆரேலியாங்கிறது ஜெல்லி ஃபிஷ். ஹைட்ராங்கிறது அது ஒரு இது பேர் பாலிப் ஃபார்ம் தான். அடாம்சியாங்கிறது என்னது? சி அனிமோன். சி அனிமோன் ஒரு சிலிண்ட்ரிக்கலான பாலிப் ஃபார்ம், சிலிண்ட்ரிக்கலான பாலிப் ஃபார்ம். பரீலியாங்கிறது மெடூசா ஃபார்ம். மியாண்ட்ரினாங்கிறது பிரெயின் கோலல், இதுக்கு இன்னொரு பேர் தான் பிரெயின் கோலல். கார்கானியாவுக்கு வேறு பேர் சி ஃபேன், பெனடியூலாக்கு வேறு பேர் சி பென். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கிறது தான் கஷ்டம், ஆனால் இதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்திறன் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அனிமல் கிங்டம் ரொம்பவே ஒரு சுலபமான சாப்டர் ஆயிரும் உங்களுக்கு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும்தான் முக்கியம், ஞாபகம் வச்சுக்கிட்டால் எல்லாமே உங்களுக்கு சுலபமாக இது போயிடும். சரிங்களா? அதுக்கடுத்து இப்போ நம்ம இன்னும் ஒரு பயிலும் பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும்னு நம்புகிறேன், பார்ப்போம். டினோஃபோரா. டினோஃபோராங்கிறது அந்த அளவுக்கு முக்கியமான பயிலும் கிடையாது. கேள்விகள் வரும் தான், ஆனால் அந்த அளவுக்கு முக்கியமான பயிலும் கிடையாதுங்கிறத சொல்லிக்கிறேன். இங்கேருந்து அந்த சில பயிலம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக முடிஞ்சிடும். பிளாட்டியல் மெஞ்சர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்டியல் மெஞ்சர்ஸ் எல்லாம் சின்னதாக முடிஞ்சிடும். ஆர்த்ரோபோடாலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இல்லை,
உங்களுக்கு ஹெவி கார்ட் டேட்டா வரைக்கும் கூட உங்களுக்கு சின்னதாக இருக்குங்க. இப்போ ஏன் இதெல்லாம் சின்னதாக இருக்குது? ஏன்னா பாரிஃபரா சிலிண்ட்ரேட்டால் இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு பல விஷயங்கள் புதுசாக இருக்கும். உங்களுக்கு இன்டர்னல் டெவலப்மெண்ட்டாக சாரி டிரெக்ட் டெவலப்மெண்ட், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் என்ன தெரியாது, கம்ப்ளீட்டாக இன்கம்ப்ளீட் டைஜஸ்ட் சிஸ்டம்னா என்னென்னு தெரியாது, உங்களுக்கு டைஜஷன் என்ட்ரா செல்லார் எக்ஸ்ட்ரா செல்லார் என்னென்னு தெரியாது, ஹெர்மாஃப்ரோடைனா என்னென்னு தெரியாது, உங்களுக்கு ஏ செக்ஷுவல் என்னென்னு தெரியாது. அது உங்களுக்கு இந்த எல்லாமே தெரிஞ்சதுக்கு அடுத்து வெறும் இது 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 இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஞாபகம் கஷ்டமாக இருக்காதுங்கிறதுனால இங்கே நம்ம ஒரு ஸ்டிக்கி நோட் பயன்படுத்தி பார்க்கலாம். டீனோஃபோரா சரிங்களா, டீனோஃபோரா இப்போ எழுத போகிறோம் நம்ம. இப்போ நம்ம கடைசியில் இங்கே இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருப்போம். நம்ம நம்மளுடைய டீனோஃபோரா பாருங்க, டீனோஃபோராங்கிறது சி வால்நட்ஸ். இதுக்கு தனியாக இன்னொரு நான் இப்போ சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த தனித்தன்மையான விஷயம் நம்ம பார்த்தோம்னா அதுதான் இது. இதுக்கு பேர் சி வால்நட்ஸ். இங்கே போடுங்க, எல்லாத்துலேயும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில விஷயம் தான்ப்பா இருக்கும். சரியா, சி வால்நட்ஸ், அது கோம்ப்ளேன்ஸ் உங்களுக்கு போல்டுலேயே அவனே புக்கில் கொடுத்துருக்கான். இது எல்லாமே தான் முக்கியம். பயோலுமினிசன்ஸ் சரிங்களா, சி வால்நட்ஸ், கோல்ட் பிளேட்ஸ், கோம்ப்ளேன்ஸ், பயோலுமினிசன்ஸ். அப்போ சி வால்நட்ஸ் இது எல்லாமே தான் இந்த டீனோஃபோரா முக்கியமான சில விஷயம். இப்போ பாடி பாருங்கள், சி வால்நட்ஸ் அல்லது கோம்ப் ஜெல்லிஸ் அப்படின்னு இருக்கு ரெண்டு பேர் இருக்குது. இந்த மாதிரி இங்கே வால்நட் மாதிரி இருக்கும். அப்போ இது எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அப்படின்னா என்னது, வெறும் கடல் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் வாழும். இது வந்துட்டு நம்ம உப்பு தண்ணியை விட்டு வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இது நம்ம பொதுவாக நம்ம பார்க்கவும் மாட்டோம். இதை இது கடல் தண்ணியில் மட்டும்தான் வாழும். ரேடியலி சிமெட்ரிக்கல், ஏன் பாருங்கன்னா அது வட்ட வடிவத்தில் இருக்குது. வட்ட வடிவத்தில் இருக்கனால ஒரு பிளேனுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு பிரித்தோம்னா நமக்கு ஈக்குவலாக ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும். டிப்ளோ பிளாஸ்டிக், இது இங்கே இதெல்லாம் நீங்கள் ஆபோச்சுக்கணும். டிப்ளோ பிளாஸ்டிக், இது டிப்ளோ பிளாஸ்டிக், இது டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு ஆரம்பத்தில், இதெல்லாம் நீங்கள் ஞாபகம்னு இதுதான் இப்படி தான் வரும். டிப்ளோ பிளாஸ்டிக், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், ரேடியலி சிமெட்ரிக்கல், மெரைன், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் உங்களுக்கு கடைசியில் உங்களுக்கு மறந்து போகுது. இதான் நான் மறக்காமல் இருக்கும். அதே மாதிரி டைஜஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா செல்லுலாவோ இருக்கலாம், இன்ட்ரா செல்லுலாவோ இருக்கலாம். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, பயோலுமினசன்ஸ். இது பயோலுமின, பயோ அப்படின்னா உயிரினம், உயிர், பயோனா உயிர், லூமினசன்ஸ்னா வெளிச்சம். ஒரு உயிரினமே வெளிச்சத்தை கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் பயோலுமினசன்ஸ். இதுக்கு ஒரு இன்னொரு நல்ல உதாரணம் இருக்குது, அதுதான் நம்ம மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியிலையுமே வந்துட்டு அந்த உயிரினத்துக்குள்ளேருந்தே வெளிச்சம் வரும். இப்போ நம்ம எல்லாம் டார்ச் அடிச்சாதான் வெளிச்சம் வரும், ஆனால் அதெல்லாம் உயிரினத்துக்குள்ளேருந்தே வெளிச்சம் வருது. அதுக்கு பேர் பயோலுமினசன்ஸ். அப்போ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ லிவிங் ஆர்கானிசம் டு எமிட் லைட் இஸ் வெல் மார் இந்த உயிரினங்கள்ல வெல்மார்க்னா நல்லா தெரியும், நம்மளால நல்லா பார்க்க முடியும். இந்த உயிரினத்துக்குள்ள இருந்தே வெளிச்சம் வரும். அப்ப இது நம்ம எங்க பார்க்க முடியும்? சில நேரத்துல கடல் அலைகள்ல சில முக்தியாசமான வெளிச்சங்களை சில பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி இதுவும் ஹெர்மாஃப்ரோடைட் தான். ஹெர்மாஃப்ரோடைட் எடுத்துப்பா, ஒரே உயிரினத்துக்குள்ள ரெண்டு வித்தியாசமான உயிரிழப்புகள் இருக்கும். உயிரிழப்புகள்ல இருந்து நமக்கு ரெண்டு வித்தியாசமான உயிரணுக்கள் கிடைக்கும், அதுதான் ஹெர்மாஃப்ரோடைட்ஸ். அதே மாதிரி செக்ஷுவல் டெவலப்மெண்ட் மட்டும்தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேள்வி, இது எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். செக்ஷுவல் டெவலப்மெண்ட் மட்டும்தான் நடக்கும் ரீப்ரொடக்ஷன்ல. அதே மாதிரி ஃபர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் என்னது, உடலுக்கு வெளியே நடக்கும் ஃபர்டிலைசேஷன். கொஞ்சம் வருங்க, ஃபர்டிலைசேஷன் உடலுக்கு வெளியே நடக்கும். அதே மாதிரி இன்டைரக்ட் டெவலப்மெண்ட், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லார்வா இருக்கும். லார்வாங்கிறது என்னது? லார்வாங்கிறது அந்த பெரிய உயிரினமும் சின்ன உயிரினமும் வெவ்வேறு விதமா தோற்றத்திலையும் காட்சியிலையும் மாறுபடுறதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்ப இங்க நம்ம இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் பார்க்க முடியும், அவ்வளவுதான். இங்க இருக்கிறது அவ்வளவுதான். கடைசியில ரெண்டே ரெண்டு உதாரணம், ரொம்ப முக்கியமான ரெண்டு உதாரணம். இந்த ரெண்டு உதாரணம் மட்டும்தான் கேட்பாங்க, அதுவும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளூரோபிரேக்கியா, டீனோபிளேன், இதுவும் என்சிஆர்டியில் இருக்கிறது தான். என்சிஆர்டியில் இருக்கிறதே தான் நான் எழுதிட்டு இருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கோம்ப்ளேன்ஸ் பற்றி நான் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். என்னென்னா பாடி பேர்ஸ் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சீலியேட்டட் கோம்ப்ளேன்ஸ். சீலியேட்டட்னா என்னதுப்பா? சீலியேட்டட்னா சின்ன சின்ன மயிர் உறுப்புகள் வரும். இதுக்கு பேர் கோம்ப்ளேட். இந்த கோம்ப்ளேட்ல சின்ன சின்ன முடி மாதிரி இருக்கும், மயிர்கள் இருக்கும், அதுக்கு பேர் தான் சீலியா. இந்த சீலியால இருந்து இந்த சீலியா வச்சுதான் இது வந்துட்டு தன்னுடைய நகர்வுகளை கவனிச்சுக்கும். இது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நீந்திரது சரிதான் நீந்திரதையும் விட ஒரு இடத்துல இருந்து கடல் தரையிலேயே கடல் மட்டத்திலேயே இருக்கட்டும், அந்த நேரத்துல இது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு வந்துட்டு இந்த கோம்ப்ளேட்ஸ் தான் பயன்படுத்தும். இந்த கோம்ப்ளேட்ஸ்ல சீலியா இருக்கும். அப்போ இந்த சீலியா இருக்கிறப்போ எட்டு
தனித்து இந்த மாதிரி எட்டு ரோ இருக்கும், இது எட்டு ரோவில் இருக்கும், இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ். அப்போ இதுதான் இது நகரத்துக்கு பயன்படுது. இங்க பாத்தீங்கன்னா இதுதான், இதுதான் இதோடைய வடிவம் இப்படிதான் இருக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமான டயக்ராம். அப்ப இதெல்லாம் நீங்க பாத்துக்கிறங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு டீனோஃபோரால வேற எதுவுமே முக்கியமா கிடையாது. அப்ப இப்போதைக்கு நம்ம மூணு ஃபைலம் பார்த்துருக்கோம், மூணு ஃபைலம் பார்த்ததுமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும் நம்பரே எல்லாருக்கும். இதுக்கு அடுத்து நம்ம நம்மளுடைய அடுத்ததான் நம்ம பாக்குறப்போ இன்னும் என்னெல்லாம் இருக்கும், இன்னும் நமக்கு வந்துட்டு இன்னும் சில ஃபைலம் இருக்கு. நான் உதாரணத்துக்கு நம்மளுடைய டீனோஃபோரா இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னா, அதுக்கு அடுத்து நம்ம பிளாட்டியல் மெத்தஸ், ஆஸ்டியல் மெத்தஸ் எல்லாம் இருக்கு. அதை நம்ம அடுத்த வாட்டியில் நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.